श्रीमान वेंकटनाथार्य कविताकिक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृति ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे रामानुजदयावात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्भुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये यत्पदाम्भोरुहध्यानविद्धस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। अथ त्रयोदशोऽध्यायः। श्रीभगवानुवाच त्रयोदशं तने भगवान वाचदा इदं शरीरं कौन्तेयन् भगवान् दा आरम्भिकरर् இந்த ஸ்லோகம் கிடையாது. அந்த ஸ்லோகம் ஏன்னா இதுதான் ஆத்தன்டிக். அந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யக்காரர் வந்து வியாக்கியானம் பண்ணல. அதனால பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ணது ஆரம்பம் எதம் சொல்ற கொண்டே தான். ஆமா, பாஷ்யக்காரர் கமெண்ட்ரி பண்ணிட்டுக்காருன்னு சொன்னா பாஷ்யக்காரர் மாத்திரம் இல்லை, அதை பற்றி சொல்லிடுறேன் இப்போ. அதாவது இப்போ கீதையில் எத்தனை ஸ்லோகம் இருக்கு அப்படின்னு ஒரு சர்ச்சை இருக்கு. ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா, நிறைய கிரந்தங்கள் இந்த மாதிரி காலம் கடந்து நம்மக்கிட்ட வரைச்சு அதில் வந்து எடிஷனுக்கு எடிஷன் நம்பர் வேறியாருது. அப்போ சில ஸ்லோகங்கள்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும், சில ஸ்லோகங்கள்லாம் இருக்காது. நம்மக்கிட்ட இருக்க பாடத்துக்கும் வேறு பாடத்துக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அப்போ நமக்கு தெரிஞ்சு சக்தி கிடையாது. நம்ம போய் என்ன பண்ணுவோம், ராமகிருஷ்ணாவில் புஸ்தகம் வாங்குவோம், இல்லை கோரக்பூரில் புஸ்தகம் வாங்குவோம். வாங்கினா அந்த கீதையில் என்ன இருக்கும் நம்ம மாட்டுக்கு சேன் பண்ணிட்டு போகிறோம், இல்லை யாரோ ஆடியோ அனுப்புவோம், இன்டர்நெட்டில் கேட்போம். இப்போ எத்தனை ஸ்லோகம் ஆக்சுவலாக இருக்குது இல்லைன்னு விசாரம் பண்ணிச்சு. நம்ம உத்தம சுவாமி வந்து அவருடைய கீதா பாஷ்யத்துக்கு ஒரு இது இன்ட்ரக்ஷன் எழுதியிருக்கார். அதில் அவர் சொல்லிச்சு 700 ஸ்லோகம் தான் கீதையில் கணக்கு, 700 தான். அந்த 700 ஸ்லோகத்துக்கு மூணு பேரும் வியாக்கியானம் பண்ணிருக்கா, சங்கராச்சாரியர், பாஷ்யக்காரர், மத்வாச்சாரியர். மிச்சம் ஏதாவது ஸ்லோகங்கள் இருந்ததுன்னா அவைகள்லாம் வந்து இடைச்சர்கள் தான், அவைகள்லாம் எடுத்துக்க வேண்டாம். சுவாமி தேசிகனே இந்த அத்தியாயமாக இதெல்லாம் தெரியல, நடுவில் வந்து சில ஸ்லோகங்கள்லாம் கோட் பண்ணி இந்த ஸ்லோகங்கள்லாம் கிடையாது, இவைகள்லாம் இடைச்சர்கள் தான், இவைகள்லாம் இருக்கா இல்லையான்னு பகவானை தான் தெரியும்னு அவரே எழுதியிருக்கார். ஏன்னா சில பேர் அனுசந்தானம் பண்ணுறார், ஆனால் பிராச்சீனமாக அந்த ஸ்லோகங்கள்லாம் கிடையாதுன்னு. அதனால் அந்த 13 ஆரம்பம் வந்து பகவான் தானே ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவானுவாச இதம் இதம் ஷரீரம் கௌந்தேய இதம் ஷரீரம் கௌந்தேய இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயதே க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதஃ ூயம் பிரவக்ஷாமி க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரேஷு பாரத
क्षेत्र क्षेत्रज्ञयोर् ज्ञानम् यत्तज्ज्ञानम् मतं मम तत्क्षेत्रं यच्च यादृच्छ यद्विकारियतश्च यत् स च यो यत्प्रभावश्च तत्समासेन मे शृणु ऋषिभिर्बहुधा गीतम् छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः महाभूतान्यहङ्कारो बुद्धिरव्यक्तमेव च इन्द्रियाणि दशैकं च पञ्चचेन्द्रियगोचराः इच्छा द्वेषः सुखं दुःखम् संघातश्चेतना धृतिः एतत्क्षेत्रं समासेन सविकारं मुदाहृतम् अमानित्वम् अदम्भित्वम् अहिंसा क्षान्तिरार्जवम् आचार्योपासनं शौचम् स्थैर्यम् आत्मविनिग्रहः इन्द्रियार्थेषु वैराग्यम् अनहङ्कार एव च जन्म मृत्यु जरा व्याधि दुःख दोषानुदर्शनम् असक्तिरनभिष्पङ्गः पुत्रदारगृहादिषु नित्यं च समचित्तत्वम् इष्ठानिष्टोपपत्तिषु मयि चानन्ययोगेन भक्तिरव्यभिचारिणी विविक्तदेशसेवित्वम् अरतिर्जनसंसदि
இந்த 13வது அத்தியாயம் வந்து ஆரம்பிச்சு சொல்லிட்டு இருக்கோம். 12 அத்தியாயத்தில் கீதையோட உபதேசம் ஆக்சுவலாக பூர்த்தி ஆயிடுது, பக்தி யோகத்தை சொல்லிட்டார். ஆனால் 13-18 வரைக்கும் கிளாரிஃபிகேஷன்ஸ் மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த 13-18 விட்டு போனது இல்லை, இன்னும் கொஞ்சம் சொல்லணும், நிர்தாரணமாக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த 13-18 அத்தியாயங்கள், இந்த 6 அத்தியாயங்கள். இதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் நிர்வாகம். முதல் 6 கர்மயோக ஞானயோக அதை பற்றி, அடுத்த 7-12 பக்தி யோகத்தை பற்றி, அதான் சாட்சாத் உபாயம் மோட்சத்துக்கு. 13-18 வந்து விட்டு போன சமாச்சாரம், ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் அவளுக்குள்ளே கேட்டிருக்கலாம், அவனுக்கு தோணித்தோ இல்லை சொல்லியிருக்கலாம் பகவானை தோணித்தோ, அதெல்லாம் அந்த 13-18 அவள் சொல்லியிருக்கா. அதில் இந்த 13 தொடக்கத்தில் ஃபிலாசபிக்கலாக பார்த்துட்டு வரோம், ஃபிலாசபிக்கலாக தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. எத்யபி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார், சாஸ்திர ஜானம் பகு கிளேஷம் புத்தேஷ்ட சலனக்ரியான்னு நினைக்கிறேன், சாட்சாத் உபதேசாத் ஹரிம் புத்வா விரமேத் சர்வ கர்மசு அப்படின்னு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். என்னென்னா, சாஸ்திர ஜானத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது இந்த காலத்தில் உள்ள ஈஸியாக கிடைச்சிட்டுருக்கு, அந்த காலத்தில் வந்து இன்னுமே கஷ்டம். யாருக்கு அதிகாரிகளோ அவாலே தேடி போய் தான் சாஸ்திர ஞானத்தை வந்து பண்ணணும். பாஷ்யகாரன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அவளும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சாஸ்திர ஞானத்தை வந்து அடைஞ்சிருக்கா. பாஷ்யகார காலத்து வரைக்கும் கூட போவானா, இன்ஜிமேடேஷங்கிற காலத்தில் அவர் ஒரு மீமாம்சை பற்றியோ ஏதோ ஒரு கிரந்தத்தை அதிகரிக்கிறதுக்காக இங்கேருந்து திருப்பதிக்கு பூர்வாசிரமத்தில் திருப்பதி பக்கத்தில் எங்கேயோ போய் அந்த கிராமத்திலேயே தங்கி உஞ்சவருத்தி பண்ணி அந்த அந்த கிரந்தத்தை வாசித்து திரும்பி வந்து தான் பட்ட கஷ்டம் எல்லாரும் படக்கூடாதுன்றதுக்காக தான் அகோபிலமட் பாடசாலையை ஆரம்பித்தாராம். அந்த பாடசாலை ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்னா, சாஸ்திர ஞானத்தை வந்து நம்ம வந்து சுலபமாக எல்லோரும் பசங்க வந்து கற்றுக்கணுன்றதுக்காக ஆரம்பித்தார். நீ யாரும் பாடசாலைக்கே போகிறதில்லை, வேறு விஷயம். பட் இருந்தாலும் எதுக்கு சொல்ல வந்தாருன்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு அதனால் இவெல்லாம் பரம உபகாரம் உபகாரம் பண்ணியிருக்கா. வைஷ்யகார போன்ற ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு இந்த அளவுக்கு புஸ்தகத்தை விஸ்தாரமாக எழுதி பின்னாடி இவ்வளோ 1000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்தால் கூட இதெல்லாம் போய் திருப்பி ட்ரேஸ் பேக் பண்ணலாம். அவளோட அகடமிக் ஆனஸ்டி பிரமாணத்தை அங்கங்கே எடுத்து கொடுத்துருக்கா, எல்லா பிரமாணத்தையும் அந்த காலத்தில் எடுத்து எழுதியிருக்கா. அப்போ இதெல்லாம் அகடமிக் ஆனஸ்டி, வெறும நான் சொல்கிறேன் கேளுங்க போகிறோம், நான் சொன்னால் போகிறோன்னு சொல்லலை அவள், நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்க பாருங்கன்னு அந்தந்த உபனிஷத் வாக்கியம் என்ன, கீதை வாக்கியம் என்ன, விஷ்ணுபுராண வாக்கியம் என்ன, எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கா. அப்போ எதுக்கு இவ்வளோ தூரம் நீட்டி முழக்கின்றிருக்கோம் அப்படின்னா, நமக்கும் ஒரு கர்த்தவியம் இருக்குது, வெறுமா நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் சம்பிரதாயம்னா என்னென்னு. நமக்கு முடிஞ்ச வரைக்கும் தான், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தால் விட்டுடணும். ஏன்னா அது அதான் அதே அந்த ஸ்லோகம் சொல்கிறது, சாஸ்திர ஞானம் பகுக்லேஷம் புத்தியும் நிச்சயம் பண்ண முடியாத புத்தி நமக்கு, இதுவா அதுவா, இவரதோ இவரது கேட்டால் இதுதான் உண்மை மாதிரி இருக்குது, அவரது கேட்டால் அதுதான் உண்மை மாதிரி இருக்குன்னு இருக்குது. அப்படி இருந்தால் உபதேசாத்து அறியும் புத்துவா, உபதேசத்தினால தெரிஞ்சுட்டு சேவிக்கப்பட வேண்டிய நிம்பரமாக இருந்தால் அது தெரிஞ்சுட்டு வெறமே சர்வகர்மஸ்ன்னு சொன்னால் இனிமேல் வந்து தெரிஞ்சுக்க வேணாம்னு அதையும் சொல்லியிருக்கார். ஆனாலும் ஒரு ஜீவாத்மான்னு சொன்னால் ஞானஸ்வரூபந்தான், நமக்கு கொஞ்சம் புத்தியை கொடுத்துருக்கார், நம்ம அதை வச்சுட்டு கொஞ்சம் எத்தனை படுவோம் பட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த ரீதியில் பாஷ்யக்காரர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், அதாவது அந்த அகடமிக் ஓரியன்டேஷன் இருந்தால் தான் இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ண முடியும். எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை எழுதியிருக்கார், என்ன எந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காருன்றதுனா ரொம்ப ஒரு ஜீனியஸ். அது சம்ஸ்கிருத வாஷ்டி, அந்த ஸ்ட்ரக்சர் என்ன, இப்போ இதில் கூட பார்க்க போகிறோம். அந்த 13வது ஸ்லோகத்தில் கடைசி சமரைஸ் பண்ணுறாரு, ஹேவம் அப்படின்னா தசன் சமரைஸ் பண்ண போகிறார். முதல்ல என்ன சொல்ல போகிறோம், எப்படி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, திருப்பி கன்க்ளூஷன். அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி இருக்கணும் முதல்ல தாட் ப்ராசஸில், அப்புறம் லாங்குவேஜில் கமாண்ட் இருக்கணும், அப்புறம் அதை சொல்கிறதுக்கு உண்டான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும். அது மாதிரி பார்த்துன்னு வச்சு இப்போ திருப்பி சொல்கிற விஷயம் இதுதான், பிரம்மம் வேற ஜீவாத்மா வேற ஜகத்து வேற வேற தான், இருந்தாலும் இவைகள் மூன்றும் எப்பயும் ஒன்றாவே இருந்துட்டுருக்கு. காரண தசைன்னு சொல்கிறதுனு கேட்டால், ஏன்னா நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஸ்ருதி ஒரு மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. சில சமயங்களில் இங்கே இருந்தது ஒன்று தான் சொல்கிறது ஸ்ருதி, இருக்கிறது ஒன்று தான், இருந்தது ஒன்று தான், இவெல்லாம் ஸ்ருதி சொல்கிறது. ஆனால் நம்ம பார்க்கச்சே இவ்வளவு ஒரு சேஞ்சஸோட பிரபஞ்சமானது இருக்குது. அப்போ பிரம்மமானது எந்த மாற்றமும், பிரம்மத்துக்கு எந்த மாற்றம் கிடையாது சுற்றி சொல்கிறது. அப்போ பிரம்மம் வேறு ஜெகத்து வேறு இப்படிலாம் கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு சம் கொடுக்குறா வச்சுக்கோங்கோ, அந்த சம்மை வந்து ஒரு ஸ்டுண்டு ஒரு மாதிரி யோசிப்பான் முதல்ல போடுறதுக்கு, அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சிந்தனை, இது மாதிரி இருக்கா சரி ஓகே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவன் அனுமானம் பண்ணுறான். அது மாதிரி பார்க்கச்சு ஸ்ருதியானது என்ன பண்ணுறதுங்க கேட்டால், ஆன்சரை அது மாதிரி கேள்வியாக சொல்லிவிட்டு ஆன்சரை எங்கேயோ கொண்டு சொல்கிறது, இந்த மொத்த ஜெகத்துக்கும் பிரம்மம் தான் ஆத்மா,
இந்த ஜீவாத்மாக்கும் பிரம்மம்தான் ஆத்மா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இந்த ஜெகத் இந்த பிரம்மத்துக்கு சரீரம் அப்படின்னு இடத்துல சொல்றது. அப்போ அதுக்கு பேர் தான் கடக ஸ்ருதினு பேர், ரெகன்சிலேஷன். வேற வேற ஸ்ருதிகள்லாம் சில ஸ்ருதிகள் பேதத்தை சொல்றது. இங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, இது சித்து இது அச்சித்துன்னு சொல்றது. சில இடங்கள் அபேதம், அபேதமே யூனிட்டி. இங்க இருக்கிறது நேக நாஸ்தி நானா நேக நானாஸ்திக்கின்றன, இங்க டிஃப்ரெண்டாக கிடையவே கிடையாது, இருக்கிறது ஒண்ணுதான் சொல்றது. இன்னொரு இடத்துல சொல்றது சொல்லச்சே பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்குன்னு. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, எதையும் விடாம புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா, பிரம்மம் ஆத்மாவா இருந்துருக்கு, பிரம்மத்துக்கு சரீரமா இந்த ஜீவாத்மாவும் ஜெகத்தும் இருந்துருக்கு. ஆக மொத்தம் எப்படி நம்ம சரீரத்தை பிரிஞ்சு ஆத்மா இருக்க போறது இல்ல, ஆத்மா பிரிஞ்சு சரீரம் இருக்க போறது இல்ல, அப்படிப்பட்ட அவஸ்தை தான் இந்த பிரம்ம ஜீவ ஜெகத்து இந்த மூணுத்துக்கும். அதுதான் பாஷகர் சொல்ல போறார். இந்த பாருங்க 418 தந்தூனாம் ஆரம்பிக்கிறது பாருங்க, லாஸ்ட்லேருந்து 4வது பேரா, தந்தூனாம் பிரதக் ஸ்திதி யோக்யானாம் ஏவ புருஷேச்சையா கதாச்சித் இல்லை அது இல்லை அதுக்கு மேலே யதா அப்படியா அங்கேயா ஓகே சூக்ஷ்ம சிதச்சித் வஸ்து சரீரம் பிரம்ம ஏவ காரணம் இது ஜெகதஹ பிரம்மோபாதானத்வே அப்படி சங்காதஸ்ய உபாதானத்வே சிதச்சிதோஹோ பிரம்மணஸ்ச ஸ்வபாவ சங்கரஹ அபி உபபன் அசங்கரஹ அபி உபபன்னதரஹ. இப்போதான் சொன்னோம் காரணமாகவும் காரணம் காரியமும் ஒன்றுன்னு சொன்னோம். இப்போ காரணமும் காரியமும் ஒன்றுன்னு சொல்லிட்டு சிருஷ்டியே இல்லைன்னு சொல்ல வேண்டி வரும். காரணத்துக்கும் காரியத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லைன்னு சொன்னால் சிருஷ்டியே தேவையில்லைன்னு தோணும். ஆனால் அப்படி இல்லை, சுபாவத்தில் விகாரமானது ஏற்படுறது. என்னன்னு கேட்டால் பிரம்மஸ்வரூபத்துக்கோ பிரம்ம சுபாவத்துக்கோ எந்த விகாரமும் இல்லை. பிரகிருதி இருக்கு இல்லையா, பிரகிருத்தியானது ஸ்வரூபத்தையும் சுபாவத்திலையும் விகாரத்தை அடையிறது. ஜீவாத்மானது ஸ்வரூபத்தில் எந்த விகாரத்தையும் அடையலை, சுவாவத்தில் விகாரத்தை அடையிறது. அதாவது தர்மபூத ஞானமானது வெறியாகிறதுனால அதுக்கு பிறவி கிடைக்கிறது. அப்போ தான் அஞ்ஞானமானது ஏற்படுறதுக்கு. அப்படி பிரம்மமே இந்த ஜெகத்துக்கு உபாதான காரணமாக நிமித்த காரணமாக இருக்குன்னு சொன்னால், ஆனாலும் இவைகளுக்குள்ள எந்த விதமான சுவாவ சங்கரகா சங்கரகனா ஒரு கலப்படம், சங்கரகா இல்லை, சங்கரகனா சிவன் ஆனால் ச சங்கரகனா கலப்படம் ஆகிடுறது. ஏன்னா இப்போ மூணு கலந்து இருக்கு இல்லையா, கலந்து இருக்குச்சே, அப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ஏதோ நம்ம மூணு விஷயத்தை மிக்ஸ் பண்ண வச்சுக்கோங்க, மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் சில விஷயங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கு. இப்போ மெர்குரியெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி ஒருத்தன் கேட்டான், ஒரு குரு குரு கிட்ட சிஷ்யன் கேட்கச்சு, எப்படி வந்து கெட்டு போகிற சமாச்சாரத்துக்குள்ளே கெடாமல் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னால், எல்லாம் இந்த வாட்ஸ்அப்பில் வர விஷயங்கள் தான், நம்ம புதுசாக சொல்கிறது இல்லை. அப்போ பாலாக வச்சா கெட்டு போய்டுறது, கறந்த பாலை காய்ச்சாமல் வச்சா கெட்டு போய்டுறது, காய்ச்சினா இன்னும் கொஞ்ச நேரம் கெடாமல் இருக்குது, தயிராக மாற்றினோம்னா இன்னும் கொஞ்ச நேரம் கெடாமல் இருக்குது, அந்த தயிரை கடைஞ்சி வெண்ணெயை எடுத்தோம்னா இன்னும் கொஞ்ச நேரம் கெடாமல் இருக்குது, நெய்யை ஆக்கினா வச்சுக்கோங்கோ அது ஆல்மோஸ்ட் எக்ஸ்பைரி இல்லை கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா பரீட்சை பண்ணி பார்க்கணும், எது ஒன்றுமே ஒரு 6 மாதம் நெய்யை வச்சு பார்க்கணும் கெடாமல் இருக்கான்னு. அட்லீஸ்ட் ரிலேட்டிவாக பார்த்தோம்னா அந்த கறந்த உடனே இருக்கிற பாலுக்கு இந்த நெய்யானது கெடாமல் இருக்குது. அப்போ கெடக்கூடிய கெடுறதுக்கு ஒரு இது இருக்கக்கூடிய வஸ்துவில் கெடாத வஸ்து ஒன்று இருந்துருக்கு, நிறைய எதுனா வந்தது. அது மாதிரி இந்த மொத்த ஜெகத்தானது மாற்றத்தை அடைஞ்சதே இருந்தாலும் அதுக்குள்ளே மாறாத வஸ்து ஒன்று இருக்கலாம் அப்படின்னு தெரிகிறது நம்ம உதாரணத்தில். அந்த மாதிரி இந்த காரியம் காரணம் ரெண்டும் சேமாக இருந்தால் கூட இந்த சித்து அச்சித்த காட்டிலும் அவைகளோட சுபாவமானது பிரம்மத்துக்கு வந்து ஒட்டாது சேராது, ஆக மொத்தம் பிரம்மத்துக்கு தோஷம் வராது. ஏன் இந்த 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 பாயிண்ட் வருதுன்னு சொன்னால், இப்போ பிரம்மம் தான் இந்த ஜெகத்துக்கு காரணம். எப்படி மண்ணானது பானைக்கு காரணமாக இருக்கோ அதான் உபாதான காரணம். உபாதான காரணம் மெட்டீரியல் காசு, எது மாறுறதோ அதான் உபாதானம். அப்போ மண்ணு தான் பானையாக மாறுறது. அப்போ மண்ணுக்கு மண் பானையாக மாறுறதுக்கு ஒரு குயவன் தேவை, ஜலம் தேவை, எவ்வளோ ஒரு சமாதானம் தேவை, அதெல்லாம் நிமித்த காரணமாக வச்சுக்கலாம். அப்படி அந்த மாதிரி சொல்லச்சு பிரம்மமே ஜெகத்துக்கு காரணமாகுன்னு சொன்னால், அப்போ முதல் கேள்வி பிரம்மமே மாறுறதா? பிரம்மமே மாறுதுன்னு சொன்னால், இப்போ நம்ம அனுமானம் தானே, ஒரு துணி வாங்குகிறோம், துணி வாங்கினா துணியில் அங்கங்கே சரியில்லை, அப்போ நூல் சரியில்லை. ஏன்னா நூல் ஒழுங்காக இருந்து வச்சுக்கோ, தெக்கிற ஒழுங்காக தெக்கிற நெய்யோரம் ஒழுங்காக அடைஞ்சாலும் கண்டிப்பாக துணி ஒழுங்காக வரப்போடுது. அப்போ துணியில் ஒரு ஃபால்ட் இருக்குன்னு சொன்னால் அது நூலில் தான் போய் ஃபால்ட் இருக்கும். அது மாதிரி இப்போ பிரம்மத்தில் இது ஜெகத்தில் இவ்வளோ ஃபால்ட்டோடு இருக்கே, இவ்வளோ தோஷங்கள் இருக்குது, இதெல்லாம் இந்த தோஷங்கள்லாம் எங்கே போய் கிடச்சது இருக்குன்னு கேட்டால் பிரம்மத்தில் தான் போய் சேரும்.
அதை வச்சு கிடையாது. பிரம்மமானது ஸ்ருதி தான் அதுக்கு பேசிஸ், பிரம்மம் தான் ஜகத்துக்கு உபாதான காரணம் சொன்னா கூட சுபாவ சங்கரமானது ஏற்படல. ஏன்னா அதது அதோட சுபாவத்தை காட்டின்னு இருக்கு, அவ்வளவுதானே ஒழிய அவைகளோட சுபாவமானது பிரம்மத்தோட சுபாவத்துக்கு போகாது. அது மட்டும் இல்ல, பிரம்ம சுபாவம் அதுகளுக்கு வராது, இல்லாட்டி இண்டிபெண்டன்ஸ் போயிடும். பிரம்மமே எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு, ஏன் இவ்வளவு விகாரம்லாம் இருக்கணும், எல்லா ஜீவாத்மா ஒழுங்கா இருந்துட்டு போலாமேன்னு சொன்னா அதான் பிரம்மத்துடைய ஒரு ஒரு வாத்சல்யம். போனா போறது, ஏதோ இஷ்டப்படுறா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி நம்மள ஃபோர்ஸ்ஃபுல்லா எதுவுமே நம்ம பண்ண வைக்கல, நம்ம தான் நம்ம இஷ்டத்துக்கு ஏங்கின்னு இருக்கோம். அப்புறம் யாருக்கோ ஒருத்தர் ஞானம் வருது, ஞானம் வந்தா ஓ இல்லைன்னு சொல்லி போய் அடுத்த உபாயத்தை மேற்கொள்றோம். அப்ப சொல்றாரு, சுபாவ அசங்கரஹ, சங்கரன்னு சொன்னா கலப்படம், அசங்கரஹ அங்க ஒரு ஆ இருக்கு, சுபாவா சங்கரஹ. ஆக மொத்தம் இவைகளுக்கு இவைகளுடைய சுபாவத்துல எந்த விதமான ஒரு குழப்பமோ கலப்படமோ ஏற்படாது. எப்படி? அதுக்கு உதாரணம் சொல்ற, யதா, யதான எக்ஸாம்பிள், லைக் ஆஸ், ஆஸ் இன் சுக்ல கிருஷ்ண ரத்த தந்து சங்காத உபாதானத்திலே அப்பி. ஒரு ஆள் என்ன பண்ணா துணி நெய்யறான், எப்படின்னு கேட்டா மூணு ஸ்ட்ராண்ட்ஸ், மூணு துணி எடுத்துட்டு இருக்கான். சுக்லம்னா வெளுப்பு, கிருஷ்ணம்னா பிளாக், ரத்தம்னா ரெட், மூணு த்ரெட்ஸ் எடுத்துட்டு இருக்கான் வேரியஸ் கலர்ஸ்ல. சங்காதம்னா அவைகளை சேர்ந்து தைக்கிறான், தைச்சா கூட விசித்திரப்பட்டசிய, விசித்திரப்படம்னா வேரிகேட்டட். இப்ப அந்த கிளாத்துல வந்து மூணு ஸ்ட்ராண்ட்ஸும் கலந்துருக்கு. தத்த தந்து பிரதேசே ஏவ சௌக்லாதி சையோகா. அப்ப அந்த என்ன பார்த்தோம் வச்சுங்கோ, ஒயிட்டா இருக்கிற இடத்துலதான் அந்த அந்த ஒயிட்னஸ் அதை சுத்தி தான் இருக்கும், ரெண்டு த்ரெட் இடத்துல ஒயிட்னஸ் மிக்ஸ் ஆகாது. ஒயிட்னஸ் எங்க இருக்கும்னா அந்த ஒயிட் இருக்கிற இடத்துல இருக்கும். அது மாதிரி அந்தந்த சுபாவமானது அங்கங்க தான் இருக்குமே, உய பூர்த்தியா அந்த ஒயிட் ஸ்ப்ரெட் ஆக போறது இல்லை. இது காரியாவஸ்தாயம் அப்படி நான் சர்வத்திர வர்ணசங்கரா. எத்யபி மூணு கலரை வச்சு துணி செஞ்சா கூட பார்த்தோம்னா கலர்லாம் மிக்ஸ் ஆகி வரப்போறது இல்லை, துணி அங்கங்க அந்தந்த கலர் இருந்துட்டு இருக்கிறது அது மாட்டுக்கு இல்லையா. அது மாதிரி காரணவத்து சர்வத்திர ச அசங்கரா, எப்படி காரணத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த துணியா இருக்க செய்யவும் அப்படி மொத்தமா கலக்காம அதது எங்கெங்க இருக்கோ அங்கங்க அதோட ப்ராப்பர்ட்டி வந்து இருந்துட்டு இருக்கும். ததா சிதஜித் ஈஸ்வர சங்காத உபாதானத்தை அப்படி ஜகத காரியாவஸ்தாயாம் அப்படி போக்திருத்துவ போக்யத்துவ நியந்திருத்துவ நியமியத்துவ ஆதி அசங்கரா. அதே மாதிரி இந்த ஜகத்தானது காரியாவஸ்தையில சிருஷ்டி உண்டானப்பறம் கூட சித்து அச்சித்து ஈஸ்வரன் கலந்து கட்டி இருந்தா கூட, ஆனா போக்திருத்துவ போக்யத்துவ ஜீவாத்மா போக்தா, அவன் வந்து அனுபவிப்பவன், அவனுக்கு அதான் தன்மை, அது தனியா இருக்கு. போக்யத்துவன்றது அனுபவிக்கப்படுதல், அது சரீரத்துக்கு. அப்புறம் நியந்திருத்துவ நியமியத்துவெல்லாம் பகவானுக்கு போய் சேர்றது. இந்த இந்த இதுவானது சங்கர இந்த சுபாவங்களானது மிக்ஸ் ஆகாம தான் இருந்துட்டு இருக்கு. என்னைக்கு சரீரம் ஆத்மாவை சாப்பிட்றதில்ல, ஆத்மா தான் சரீரத்தை அனுபவிச்சுட்டு இருந்துட்டு. அந்த மாதிரியா எம்பெருமான் தான் மொத்தத்தை நியமிக்கிறான், அங்கங்க ஜீவாத்மா கொஞ்சோண்டு அங்கங்க நியமிச்சா கூட சக்தி இருந்தா கூட, ஆனா மொத்த பிரபஞ்சத்தையும் நம்மளால ஏற்க முடியலையே, ஒரு ஆத்தையும் நம்மளால ஏற்க முடியல. அப்புறத்தான பிரபஞ்சத்துக்கு போறது நம்மளால, அப்ப அதனால வர்ண சங்கரமானது ஏற்படலை அப்படின்னு தோன்றது. தந்தூனாம் பிதக் ஸ்திதி யோகியானாம் ஏவ புருஷேச்சையா கதாச்சித் சம்ஹதானாம் காரணத்தம் காரியத்துவம் சத். இப்ப இந்த ஒரு டிஃபரன்ஸ் காட்டுற எக்ஸாம்பிள்ஸ்குள்ள எக்ஸாம்பிளுக்கும் இதுக்கு நடுல தந்தூனாம் அந்த நூல்கள் இருக்கு இல்லையா, பிதக் ஸ்திதி யோகியானாம், இவன் வந்து அந்த நெய் நெசவாளி வந்து அவைகளை நெய்யாட்டி அவைகள் தந்தனையா இருந்துட்டு போறது, இவன் நெய்யவே தான் எல்லாம் ஒன்னா சேர்றது. கதாச்சித் சம்ஹதானாம் காரணத்துவம் காரியத்துவம் அவைகளை எப்பயோ சேர்க்கறதுனாலதான் அது இப்ப வந்து துணியா இருக்கு, நூலாக விவகாரம் வருது. ஆனா இகதூ, இகதுனா இப்ப கான்டெக்ட்ல சிதசிதோகோ சர்வாவஸ்தையோகோ பரமபுருஷ சரீரத்வேன தத் பிரகாரத்தையா ஏவ பதார்த்தத்வாத் தத் பிரகார. ஆனா இங்க அப்படி இல்லை, சித்து அச்சித்து எல்லாம் எப்பயும் பகவானோட கலந்து கட்டியே இருக்கு, பகவானும் எப்பயும் அவங்களோட கலந்து கட்டியே இருக்கான், தனியா நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. இப்ப ஃபார் அ மொமெண்ட் அப்படி திங்க் பண்றோம் வச்சுக்கோ, சரி இப்ப வந்து ஏதோ ஒரு விஷயத்த ரிமூவ் பண்றோம், இதுல இருந்தா எடுத்தா அப்படியே மொத்தம் குழஞ்சு போயிட்டது. அப்ப அதாவது எது பேசிஸா இருக்கோ அந்த பேசிஸ் எடுத்தோம் வச்சுக்கோங்கோ, அந்த சப்ஸ்டன்ஸுக்கு விழுந்துடுறது. அந்த ஒரு நம்ம சில இதெல்லாம் அடுக்கி வைக்கிறதுலாம் பாக்குறோம், சில சில சூக்ஷமா சிலது மட்டும் இருக்கும், அதை உருவிட்டோம் வச்சுக்கோங்க மொத்தம் போயிட்டது அந்த சப்போர்ட் எடுத்துட்டா. அது மாதிரி ஒரு க்ஷணம் நம்ம பிரம்மம் இல்லாத ஜெகத்துன்னு இமேஜின் பண்ணோம்னா அப்படி ஒரு வஸ்து இருக்க முடியாது, ஏன்னா பிரம்மம் தான் அந்த ஜெகத்து ஜெகத்தா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. எப்படி பலூன் ஊதின பலூன்ல அந்த காத்து தான் அந்த பலூனை பலூனா இருக்க வைக்கிறது,
காத்து போயிடுதுன்னா அதுக்கு அந்த ஸ்திதி போயிடுறது. அது மாதிரி பிரம்மமானது எப்பயும் சித்த சித்தோட கலந்துருக்கு. அதான் ஆழ்வார் திருமணிசையாவார் சொல்லச்சு நான்முகம் திருவந்தாதியில் இன்றாக நாளையே ஆக இனி சிறிதம் நின்றாக நின்னருள் என் பாலதே நன்றாக நான் உன்னை அன்று இளேன் கண்டாய் நாராயணனே நீ என்னை என்று இலை அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். பிரபந்தத்துக்கு இதனால்தான் ஏற்றம். என்னென்னா இந்த வேதாந்த பிலாசபியை தான் அவள் அப்படியே பிரபந்தமாக கொடுத்துருக்கா. வெறுமா வந்து அப்படி ஸ்துதி பண்ணிட்டு போகலை. இந்த பாசுரத்துக்கு ஆக்சுவல் அர்த்தம் என்னென்னா நாராயணன்ற பதத்துக்கு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஒரு பதத்துக்கும் நம்ம வி கேன் பிரேக் இட் டவுன் அந்த அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நாராயணன்னு சொன்னால் நாராணாம் அயனம் யஹ, இல்லை நாராஹா அயனம் யசேன்னு ரெண்டு அர்த்தம். ரெண்டு இன்னதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் நாரர்கள்னு சொன்னால் ஜீவராசிகள். இந்த ஜீவராசிகள் அல்லது ஜெகத்து மொத்தத்தை கூட வச்சுக்கலாம். அதனால் இவைகள் எல்லாத்துக்கும் எது இருப்பிடமோ ஒன்று, இவைகள் எல்லாம் எதுக்கு இருப்பிடமோ அது ரெண்டு. ரெண்டு வேற வேற. இவன் எல்லாத்துக்கும் இருப்பிடம், இவைகள் எல்லாம் அவனுக்கு இருப்பிடம். அதான் ஆல் இன் ஒன், ஒன் இன் ஆல் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம கன்சீவ் பண்ணுறது நம்ம கஷ்டம், நம்மளோட சின்ன புத்தியை வச்சுட்டு. ஆனால் ஸ்ருதி அப்படி தான் சொல்கிறது. அது மாதிரி ஆழ்வார் சாதிக்கிற அந்த இடத்துல இதை வச்சுன்னு சொன்னால் கூட இந்த மாதிரி அர்த்தத்தை இதில் ஏறிட்டு பறக்கலாம் போல இருக்கு. நான் நீ இல்லாமல் நான் இல்லைன்றது ஓகே, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஒரு பெரிய தயாவான் அப்படின்னு சொன்னால் அந்த தயை, அந்த தயையை கொடுத்தாதுன்னா தயை வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தன் தயாவான்ற பேர் வரும். தாய்மைக்கு எப்படி குழந்தை அவசியமோ, குழந்தை இல்லாமல் தாய்மை இல்லை. தந்தைன்னு சொன்னால் குழந்தை இல்லாமல் தந்தைன்னு கான்செப்ட் இல்லை. அது மாதிரி இப்போ அந்த சில உறவுகளில் ரெண்டு பேரும் தேவையாக இருக்குது. என்னால் தான் உங்கள் பேருன்னு சொல்கிறாமா இல்லையா, அது மாதிரி சொல்கிறார். நான் என்று நீ இல்லை அப்படிங்கிற அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல அப்பிரத்த சித்தம்னு அர்த்தம். இது விட்டு பிரிக்க முடியாத, விட்டு பிரியாத ஒரு உறவு. பெருமாளுக்கும் நமக்கு இருக்க உறவு இருக்கு, விட்டு பிரிக்க முடியாத ஒரு பிரியாத, விட்டு பிரியாத ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவு. அதான் சொல்றாரு அப்ரித்தக் பதார்த்தத்வ பிரித்தக் ஸ்திதி அங்கப்படம் இல்லையா. இஹேது சிதச்சிதோகோ சர்வாவஸ்தையோ பரமபுருஷ சரீரத்வேன தத் பிரகாரத்தையா ஏவ பதார்த்தத்வாது தத் பிரகார பரமபுருஷ ஏவ காரணம் காரியம் ச. அதனால பரமபுருஷனே காரணமாகவும் காரியமாகவும் இருந்துருக்கான். சரியா, ச ஏவ சர்வதா சர்வசப்த வாச்ச இது விசேஷ சுபாவ வேத ததசங்கர ச தத்ரச்ச அத்ரச்ச துல்யா. அதனால் அவனே எல்லா சப்த வாச்சியம் எந்த சப்தத்தை சொன்னாலும் அது பரபிரம்மத்தான் போய் குறிக்கிறது. ஏன்னா அவனே காரணம், அவனே காரியமாக இருந்துருக்கான். எல்லாத்துக்கும் மூலமாக பேசிஸாக அவனே இருக்கிறதுனால. ஆனால் சுபாவத்தில் எந்த விதமான கலப்படமும் கிடையாது. இவைகளுக்குள்ள சுபாவ பேதமானது எப்போ இருந்துகிட்டே இருக்குது. எங்கும் நிறைஞ்சு பகவான் இருந்தால் கூட அவனுக்கு எப்பையும் அவன் இருக்கிற இடத்துனால அவன் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் அவனை போய் சேராது, ஒட்டாது எப்பையும் அப்படின்னு தாத்பரியம். ஏவம் ச சதி பரஸ்ய பிரம்மணஹ காரியானு பிரவேஷே அப்படி ஸ்வரூப அந்யதாபாவா அபாவாத்து அவிகிருதத்வம் உபபண்ணதரம். அதே மாதிரி போட்டார். இப்போ இதனுடைய விஸ்தாரம் தான் காரிய அனுப்பிரவேஷே அப்படி. காரியமாக இருக்கக்கூடிய ஜெகத்தில் அவன் அனுப்பிரவேசம் பண்ணுறான் இல்லையா, அல்லது அவன் அனுப்பிரவேசம் பண்ணி காரியமாக ஜெகத் ஆறுது. அப்படி ஆனால் கூட அவைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்வரூப வேறுபாடு அல்லது மாறுபாடு அவனை போய் சேராது. ஸ்தூலாவஸ்திய நாமரூப விபாக விபக்திய சிதச்சித் வஸ்துனக ஆத்மதையா அவஸ்தானாத்து காரியத்துவம் உப்பபண்ண தரம். அதனால் ஸ்தூலமாக இருக்கக்கூடிய நாமரூப விபாகத்துக்கு அருகமாக இருக்கக்கூடிய சிதச்சித் வஸ்து சிருஷ்டி உண்டான பிரம்மா இதை பார்த்து இது மரம், இது ஒரு யானை இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சிருஷ்டி உண்டானதுக்கப்புறமா அதெல்லாம் வச்சு பார்க்கச்சே கூட எல்லாத்துக்கும் ஆத்மாவா பகவான் என்னவா இருக்கான், அவனுக்கு காரியமாக பிரம்மம் இருக்குன்னு சொல்கிறதுலையும் ஒன்றும் தப்பு இல்லை. அவஸ்தாந்தரா பத்திஹி எவைஹி காரியத்தா, காரியம்னா என்ன ஆக்சுவலாக அப்படின்னு கேட்டால் முதல்ல எஃபெக்ட், எஃபெக்ட்னு டிஃபைன் பண்ணணும். முதல்ல காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கு இல்லையா. எஃபெக்ட்னா என்னென்னா அவஸ்தாந்தரா பத்திஹி ஏவஹி காரியத்தா. மண் இருக்குது, பானை இருக்குது. பானைனா என்னன்னு கேட்டால் ஆக்சுவலாக மாறிய மண், அவ்வளோதான். பானை உடஞ்சிடுத்து, ஓட்டாஞ்சல்லியாக எடுத்து, ஓட்டாஞ்சல்லியா என்னென்னா உடஞ்ச பானை. ஆக மொத்தம் மண்ணினுடைய இன்னொரு அவஸ்தை தான் பானை, பானையுடைய இன்னொரு அவஸ்தை தான் அந்த ஓட்டாஞ்சல்லி. திருப்பியும் அதுவும் நல்லா பொடிஞ்சு போய் மண்ணாக எடுத்துனா மண்ணாக எடுத்து திருப்பியும். ஆக மொத்தம் ஒன்று ஒன்று பார்த்தோன்னா ப்ரீவியஸ் ஸ்டேஜோடைய ஒரு பரிணாமம் தான். இதுதான் காரியம். காரியம்னு ஒன்றும் இது ஒரு ஃபேக்ட் இது. ஏன்னா எதுலேயும் நம்ம பாருங்க அப்படி அப்படி அவுட் ஆஃப் நத்திங் எதையும் கொண்டு வரதே இல்லை. நம்ம பார்க்குற ஒரு ஒரு வஸ்து முன்னாடி எதோவாக இருந்திருக்கு. பழம்னா முதல்ல பூவாக இருந்திருக்கு. ஒவ்வொன்றும்
காயா இருந்திருக்கு, காயா பூவா இருந்திருக்கு, இப்படி ஒரு ஒரு அவஸ்தை இருந்துட்டே இருக்கு. மொத்தமா செடின்னு சொன்னா செடி விதையா இருந்திருக்கு, இப்படி ஒரு ப்ரீவியஸ் இதுல போயிட்டே இருக்கு. அதனால காரியம் என்னன்னு கேட்டா அவஸ்தாந்தராபத்தி, வேறொரு அவஸ்தை அடைதல் தான். நிர்குணவாதாச்ச நிர்குணவாதாச்ச பரஸ்ய பிரம்மணோ ஹேயகுண சம்பந்தா பாவாத் உபபத்யந்தே. சரி, இப்ப இதுக்குதான் சமாதானம் சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேக்குறா. நிர்குணம் பிரம்மன் சொல்றதே இப்போ நிர்குணம் பிரம்மன் என்ன அர்த்தம்? இப்ப குணமே இல்லாததுன்னா பிரம்மம். அதுக்கு என்ன சமாதானம் சொன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஹேய குண சம்பந்தா பாவாத்து, தோஷம் குணங்கள்னு சொன்னா குணம்னு ஒன்று இருக்கு, தோஷம்னு ஒன்று இருக்கு. அந்த தோஷங்களுக்கும் விட வேண்டிய ஹேய குணங்கள் அவைகளுக்கு பெயர். அப்ப அந்த ஹேய குணமானது எம்பெருமான்கிட்ட இல்லைன்னு சொல்றதா நிர்குண நிர்குண சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றார். அதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்து பார்க்கணும். ஸ்ரீமத் ராமாயணம்னு என்ன எதுக்குன்னு கேட்டா, இத்திஹாச புராணாபியாம் வேதம் சமூக பிரம்மையேதுன்னு அர்த்தம் இருக்கு. வேதத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, இத்திஹாச புராணங்களை கொண்டு வேதத்தில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் அறியும். அப்ப ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் பாருங்க. இப்ப நிர்குணஸ்யாபி புத்திரஸ்ய கதம் ஸ்யாத் விப்ரவாசம் விப்ரவாசனம் கிம் புனர்யச லோகோயம் ஜிதோ விருத்தேன கேவலம்னு ராமனை வந்து காட்டுக்கு போக சொல்ற தசரதன். அப்ப ஜனங்கள்லாம் பேசுற என்ன பேசுறான்னு சொன்னா, நிர்குணஸ்யாபி புத்திரஸ்ய கதம் ஸ்யாத் விப்ரவாசனம். நிர்குணசியாபி புத்திரசேன்னு லோக ஜனம் கேட்குறா. பையன் நிர்குணமாகவே இருக்கட்டும், அப்போ கூட அவனை வந்து காட்டுக்கு அனுப்புவாளா அப்படின்னு கேட்குறான். இப்போ அந்த நிர்குணம் சப்த பிரயோகமானது, நிர்குணம்னா குணமே இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் நினச்சு அப்படி அப்படி சொல்ல முடியாது. அந்த என்ன அர்த்தம் அப்படின்னா கேட்டால், கெட்ட பையனாக இருந்தால் கூட அர்த்தம். அப்போ நிர்குணன்னு சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் அங்கே என்ன பிரயோகம் கேட்டால், குணமே இல்லாதவன் சொல்லலை அந்த இடத்துல, நல்ல குணம் இல்லாதவன் அர்த்தம். ஆனால் அதை அதே அர்த்தத்தை இங்கே எடுத்துக்க முடியாது. ஆக மொத்தம் என்ன எது தெரிகிறதுன்னு கேட்டால், நிர்குணகான்னு சொன்னால் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தமே கிடையாது. அப்போ ஒரு ஒரு கான்டெக்ட்ல ஏதோ ஒன்று இல்லைன்னு சொல்றது. அது மாதிரி வேதத்தை சுத்தி எடுத்துட்டோம்னா நிர்குணவாதம்னு கேட்டால், ஹேய குண சம்பந்தம் கிடையாது. பகவானுக்கு எப்பயுமே ஹேய பிரத்தனீகன், அவனுக்கு எப்பயும் தோஷத்துக்கு ஆஸ்பதம் கிடையாது அவன். அதான் அர்த்தமே ஒழிய இவ்வளவும் சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாதுன்னு எதுக்கு சுத்தி சொல்லணும்? கிடையாது. அதனால நான் சொல்லிட்டேன்னா, ஹேய குண சம்பந்தா பாவாத் உபபத்யந்தே. அப்ப அதுக்கு உண்டான பிரமாணங்கள்லாம் காட்டாது. அபகத பாத்மா விஜரோ விமிருத்யு விசோகா விஜிகித்சா அபிபாசகான்னு சாந்தோக பரிஷத் சொல்றது. இத்தனை குணங்கள் இருக்கு. பாபமே கிடையாதவனுக்கு, அவனுக்கு மூப்பு கிடையாது, மரணம் கிடையாது, சோகம் கிடையாது, இவ்வளவு தாகம் கிடையாது, நிறைய விஷயங்கள் நிறைய குணங்கள் சொல்றது. இப்போ இது ஹேய குணான் பிரதிஷித்திய சத்தியகாமக சத்தியசங்கல்பகான்னு என்ன சொல்றது? இப்போ இதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது, இப்போ என்ன இருக்குன்னு சொல்ல வருது? சத்தியகாமக சத்தியசங்கல்பகா, அவனோட சங்கல்பமானது சத்தியமான சங்கல்பம், பொய்ய பொய்ய ஆகாது. அப்போ இதெல்லாம் பாசிட்டிவாக சொல்ல வந்தது தானே. இது கல்யாண குணான் விததி இயம் ஸ்ருதிஹி ஏவ அந்யத்ர சாமான்யேன அவகதம் குண நிஷேதம் ஹேய குண விஷயம் வியவஸ்தாபயதி. இப்படி கல்யாண குணங்கள்லாம் சொன்ன ஸ்ருதியானது கெட்ட குணங்களுக்கும் கிடையாதுன்னு சொல்லப்படுறதுக்காக தான் அந்த நிர்குண சப்தமானது வந்ததுன்னு. அப்புறம் ஞானஸ்வரூபம் பிரம்ம இது ஸ்வாதகாச்ச சர்வஜ்ஞச சர்வசக்தேகே நிகிலஹேய பிரத்தியேக கல்யாண குணாகாரஸ்ய பரஸ்ய பிரம்மணஹ ஸ்வரூபம் ஞானைக நிரூபணீயம் சப்பிரகாசத்தையா ஞானஸ்வரூபம் ச இது அபியுபகமாத் உபபன்னதரஹ. சரி, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம் சொல்லியிருக்கே, அப்படி சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டால், பிரம்மமானது வெறும் ஞானம்தான் அப்படிதான் அர்த்தமா இருது அப்படின்னு கேட்டால், அப்படி அர்த்தம் கிடையாது. அவையெல்லாம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை இட்டு, அதாவது ஒரு ஒரு வஸ்துக்கும் ஸ்வரூபம்னு ஒன்று உண்டு, சுபாவம்னு ஒன்று உண்டு. இப்போ உப்பு இருக்குன்னு எடுத்துக்கோ, உப்புக்கு வந்து ஸ்வரூபம் வேற சுபாவம் வேற. சுபாவன்றது அந்த அந்த கரிக்கிறது, ஆனால் ஸ்வரூபம்ன்றது அதோட அந்த ஒயிட்டாக இருக்கிறது, கிறிஸ்டலாக இருக்கிறது தான் ஸ்வரூபம் அதுக்கு. அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதுக்கு ஒரு ஸ்வரூபம் உண்டு, சுபாவம் உண்டு. அப்படி பிரம்மத்தோட ஸ்வரூபத்தை சொல்ல வந்த வாக்கியம் தான் சத்தியஞானம் அனந்தம் பிரம்மமே தவிர, அதுவே தான் பிரம்மம்னு எங்கேயும் நிர்தாரணம் பண்ணல. அப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு அர்த்தம் கேட்டால் பிரம்மத்தோட ஸ்வரூபம் அது. அடுத்து சுபாவம்னு கேட்டால் சிம்பிளாக சொல்லணும் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இப்போ ஜீவாத்ம ஸ்வரூபம் ஞானம் அப்படின்னு சொன்னால், ஜீவாத்மாவுக்கு வெறும் ஞானஸ்வரூபம் மாத்திரம் இல்லை, அறிஞ்சிக்கிற சக்தியும் இருக்குது. தன்னை நமக்கு நமக்கு நம்மளை நாமே தெரிஞ்சுக்கிறோம். இப்படி உட்காந்துருக்கோம், திடீர்னு எல்லாம் இருட்டாடுறது, ஒரே இருட்டு ஒரே நிசப்தம். அப்போ கூட நமக்கு நாம இருக்கோமான்னு சந்தேகம் வராது. நீங்களாம் இருக்கலாம், டவுட் வரலாம், எல்லாம் தூக்கி போட்டு வச்சுக்கோங்க. இருட்டாக இருக்குது, திடீர்னு பார்க்குறேன் சத்தத்தையே காணும்,
இல்லை இருக்கையிலாம் இல்லையா அப்படின்னு டவுட் வரும். ஆனால் நான் இருக்கிறேன்னு கேட்டுக்க மாட்டேன், கரெக்டா? அப்போ எந்த ஸ்திதியிலையும் இது சரீரத்தை கொண்டு சொன்னால் கூட எந்த ஸ்திதியிலையும் ஜீவாத்மாவுக்கு தான் இருக்கேன்னு கண்டிப்பாக தெரியும். அதான் ஏன்னா அவனோட சொரூபமானது தன்னை தானே காட்டி கொடுக்கறது. என்ன இதில் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு யார் சொன்னால் இப்போ நம்ம லைட் அடித்து பார்க்குறே இருக்கோமான்னு நமக்கு தெரியறதுன்னு கேட்டால் அதான் செல்ஃப் அவேர்னஸ், அதான் அந்த ஸ்வரூபம். ஞானஸ்வரூபத்துக்கு என்ன கிடையாதுன்னா செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு. ஆனால் இந்த டெஸ்க் இருக்கு இல்லையா, இதுக்கு செல்ஃப் அவேர்னஸும் கிடையாது, புறத்தி விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அவேர்னஸும் அது கிடையாது. ஆனால் நமக்கு பார்த்தேன் வச்சுக்கோங்க, செல்ஃப் அவேர்னஸும் உண்டு, மிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியும் உண்டு. அப்போ ரெண்டு அவேர்னஸ் இருக்கு நம்மக்கிட்ட, ரெண்டு அவேர்னஸ் இருக்கு. ஒன்று வந்து செல்ஃப் அவேர்னஸ், ஒன்று வந்து பீயிங் அவேர் அபவுட் அதர் திங்ஸ். அப்போ அந்த செல்ஃப் அவேர்னஸும் ஸ்வரூபம், பீயிங் அவேர் அபவுட் அதர் திங்ஸ் இருக்கு இல்லையா, அதான் சுபாவம். அப்போ ஸ்வரூபம் வேற சுபாவம் வேற, இருந்தாலும் ரெண்டும் ஞானம் தான், அது அந்த விஷயத்தில் போக வேண்டாம். ஆக மொத்தம் என்ன தெரியுது, இப்போ ஸ்வரூபம்னு ஒன்று இருக்கு, சுபாவம் ஒன்று இருக்கு, ஜீவாத்மாவுக்கு ரெண்டுமே உண்மை, ரெண்டும் உண்மை, வந்தேறி இல்லை. அதான் இப்போ நிதானமாக சொல்லப்பட்ட விஷயம், அதான் போட்டுனார். இப்போ ஸ்வரூபத்தை சொல்ல வந்தாச்சு, இப்போ பிரம்மத்துக்கு சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லுமே, ஞான ஸ்வரூபமாக பிரம்மம் இருந்துட்டு இருக்கு. அடுத்த சுபாவத்தை சொல்கிறார், எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்து. ஞானாகாரமாக பிரம்மம் இருந்துட்டு இருந்தா கூட எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்னு ஸ்ருதி சொல்றது, எவன் அனைத்தையும் அறிபவன். இப்போ பிரம்மத்தை காட்டில் வேற ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த வாக்கியெல்லாம் அனர்த்தமாக போயிடும். பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, மிச்சம் எல்லாம் போய் ஒன்றுமே இல்லைன்னா அப்போ எஸ் சர்வஜ்ஞன் எதுக்கு சொல்லணும்? இப்போ மிச்சம்லாம் ஒன்றுமே இல்லை தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லையே. எஸ் சர்வஜ்ஞ சர்வவித்து பராசக்தர் விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்சன்னு ஸ்ருதி சொல்றது. பரா அஸ்ய சக்தி, இந்த பிரம்மத்துடைய சக்தி இருக்கே அது பரா, ரொம்ப மேம்பட்டது. விவிதா ஏவ ஸ்ருயதே ஸ்வாபாவிகின்னு சொல்றது. இப்போ ஸ்ருதி என்ன சொல்றது, ஸ்வாபாவிகி அத்வைதமும் ஒத்துக்கிறது, அத்வைதமும் இந்த ஞான பல ஐஸ்வர்யெல்லாம் ஒத்துக்கிறது. ஆனால் அவைகளை சுவாபாவிகம் கிடையாது, மாயாவோட சம்பந்தம் ஏற்படச்சே அந்த பிரம்மத்துக்கு எந்தவித விகாரமும் இல்லாமல் நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு மாயையோட சம்பந்தம் ஏற்பட்ட உடனே அதுக்கு இந்த குணங்கள்லாம் நாங்களும் ஒத்துக்கிறோம்னு சொல்கிறாவா. ஆனால் ஸ்ருதி என்ன சொல்றது, சுவாபாவிகி சுவாவமாகவே இருந்துட்டு இருக்கு, எந்த சம்பந்தத்தினாலும் திடீர்னு வரல, சம்பந்தம் போனப்பறம் போக போறது இல்லை, எல்லாமே இருந்துட்டு இருக்கு. விஜ்ஞாதாரம் அரே கேன விஜானியாது, யார் தெரிஞ்சுப்பாத, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றது. விஜ்ஞாதாரம் அப்படின்னா அனைத்து அறிபவன் அர்த்தமா இருக்கு. விஜ்ஞாதா இத்தியாதிக்கா ஞாத்ருத்வம் ஆவேதயந்தி, இவைகள்லாம் பிரம்மத்தினுடைய நோய், அதாவது அதனுடைய நோயபிலிட்டி, நோயபிலிட்டி இல்லை, அதனுடைய நாலெட்ஜ் அபவுட் அதர் திங்ஸ், தட் பிரம்மம் இஸ், பிரம்மன் இஸ் அவேர் ஆஃப் அதர் திங்ஸ் என்று சொல்றது. இப்போ இப்படி சொல்றதுனாலேயே பிரம்மத்துக்கு ஸ்வரூபமும் சொல்லியாச்சு, சுபாவமும் சொல்லியாச்சு, சரியா? இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் இத்தியாதி காச்ச ஞானீக நிரூபணீயதையா சபகாசத்தையாச்ச ஞானஸ்வரூபத்வம். இப்போ எதுக்கு இந்த ஸ்வரூபம் தேவைன்னு சொன்னா வச்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை நம்ம கிளியர் கட்டாக சொல்லணும்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், அதோட ஸ்வரூபத்தை தான் சொல்ல முடியும். அந்த ரூம்ல போய் ஒரு விஷயம் இருக்கு கொண்டு வா அப்படின்னு அனுப்புறோம் வச்சுக்கோங்க, கரெக்டாக சொல்லி அனுப்பணும். நாலு கால் இருக்கும் கொண்டு வா அப்படின்னா, டேபிளுக்கு நாலு கால் இருக்கு, சேருக்கு நாலு கால் இருக்கு, அப்போ எதை கொண்டு வருது? அப்போ அதோட ஸ்வரூபத்தை சொல்லணும். இல்லை இல்லை, ஏதோ ஒரு டிஸ்டிங்கிஷிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், அதான் ஸ்வரூபம்னு பேர். அப்படி பிரம்மத்துக்கு என்ன டிஸ்டிங்கிஷிங் ஃபீச்சர்னா, அது சத்தியம் ஞானம் அனந்தம், இதுதான் அதோட டிஸ்டிங்கிஷிங் ஃபீச்சர். அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அது அவசியமாக இருக்குது. அதான் போட்டுண்டார், ஞானைக்க நிரூபணீயதையா ஸ்வப்பிரகாசத்தையாச்ச ஞான ஸ்வரூபத்துவம், அப்படி தெரிஞ்சுக்கிறோம். சோகாமயத பௌஸ்யாம் பிரஜாயேன்னு ஸ்ருதி வாக்கியம் இதெல்லாம், அதேக்ஷத பௌஸ்யாம் பிரஜாயே தன்னாம ரூபாண்யாம் ரூபாபியாம் இவ வியாக்கிரியத ஆத்மனே கல்வரே திருஷ்டே ஸ்ருதே மதே விஜ்ஞாதே இதம் சர்வம் விதிதம் பவதின்னு, சர்வம் தம் பராதாத் பராத் ஆத் யோ அந்யத்ர ஆத்மனஹா சர்வம் வேத தஸ்யஹ வா அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஷ்பஸ்தம் ஏதத் ருக்வேதா அப்படின்னு ஸ்ருதி ஸ்ருதி ஸ்ருதியை கொண்டு, இது பிரம்ம ஏவ சுசங்கல்பாத் விசித்திர ஸ்திர த்ரச ஸ்வரூபத்தையா நானா பிரகாரம் அவஸ்தம் இதுன்னு ஸ்ருதியை கொண்டு கல்பிக்கிறார். இப்போ சொல்றார், சோ காமயத பகுசியம் பிரஜாயேன்னு ஸ்ருதி வாக்கியத்துக்கு அர்த்தம் இதெல்லாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். சம்மர் என்னன்னு கேட்டால், பிரம்மமானது சங்கல்பித்தது, இனி பலவாறாக ஆக கடவேன், தனியாக இருந்து போர் அடிக்கிறது, ஒரு லெட்டர்ஸ் ஹேவ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், பலவாறாக ஆகுவேன்னு ஜஸ்ட் நினச்சது, நினச்ச உடனேமே கடகடகடன சுஷியானது ஆரம்பிச்சிருது. அப்போ பிரம்ம சங்கல்பத்தினால தான் இந்த ஜெகத்தானது உண்டாச்சு. இந்த ஜெகத்தில் என்ன இருக்கு, இப்போ ஸ்திர த்ரச, ஸ்திரன இம்மொபைல், த்ரசன மொபைல்,
அப்ப ஸ்திர திரச சுரூபத்தைய நானா பிரகாரம் அவஸ்தம் இது இப்படி பார்க்கக்கூடிய ஜங்கமா ஜங்கம உலகமானது சிருஷ்டியாச்சு. தத் பிரதிநீக அப்ரமாத்மக வஸ்து நானாத்வம் அதத்வம் இது பிரதிஷித்தியதே. அப்ப இது வேற எதுவும் இல்லைன்னு சொல்றது என்னன்னு கேட்டா அதுக்கு என்ன தாத்பரியம் கேட்டா பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத எந்த வஸ்துவும் கிடையாது. அப்ப இங்க இருக்கிற வஸ்து எல்லாம் பிரம்மத்தை ஆத்மாவாக உடைய வஸ்துதான். இதை காட்டில வேற கிடையாது தாத்பரியம், இதை காட்டில வேற கிடையாது, எதுவுமே இல்லை அர்த்தம் கிடையாது. இங்க எதுவுமே இங்க வந்து நானா கிடையாதுன்னு சொன்னா நானான்னு என்ன அர்த்தம் கேட்டா நானான வெரியஸ் என்ன அதுக்கு இதை காட்டிலும் வேற இல்லை அர்த்தம் என்ன கேட்டா இங்க இருக்கிற வஸ்துவெல்லாம் பிரம்மத்தை ஆத்மா உடையது. இங்க வெரைட்டி இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா இவைகளுக்குள்ள என்ன யூனிட்டின்னு கேட்டா எல்லாமே ஒரு ஆத்துக்குள்ள போறோம் வச்சுக்கோங்க, மண் குடிசை மண்லயே சேர் பண்றக்கா மண்லயே டேபிள் எல்லாம் பண்றக்கா, இங்க இருக்கிறதெல்லாம் மண்ணு தான். இப்படி மண்ணால் ஆகாத வஸ்து இங்க ஒண்ணும் கிடையாது, அதான் அது தாத்பரியம். அந்த மாதிரி வரைச்சு பிரம்மத்தை ஆத்மாவா பெறாத எந்த வஸ்துவும் கிடையாதுன்னு ஸ்ருதி நிஷேதம் பண்றதே ஒழிய பிரம்மத்தை தவிர எதுவுமே இல்லைன்னு சொல்லவே இல்லை. டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? பிரம்மத்தை தவிர எதுவும் இல்லைன்னு சொல்லலை, பிரம்மத்தை ஆத்மாவாக கொள்ளாத எந்த வஸ்துவும் கிடையாதுன்னு சொல்றது தாத்பரியம் நிர்வாகம் பண்றது. அதான் இங்க போட்டுண்டார் தத் பிரத்தினீக அப்ரமாத்மக வஸ்து நானாத்வம் அதத்வம் இது பிரதிஷித்யதே. மிருத்யோஹோ சக மிருத்யும் ஆப்னோதி யஹை நானேவ பஷ்யதி நேக நானாஸ்தி கிஞ்சன. என்ன சொல்றது இங்க? தெர் இஸ் நோ வெரைட்டி ஹியர், தெர் இஸ் நோ ஹெட்ரோஜினிட்டி ஹியர் ஸ்ருதி சொல்றது. அப்படி எவன் நினைக்கிறானோ அவன் மரணத்தை அடைவான்னு கேட்டா சம்சாரத்திலே விழுவான்னு தாத்பரியம். அதனால அத்வைதிகள் என்ன பண்ணணும் கேட்டா இதெல்லாம் வந்து வியாபாரிக சத்தியத்துல இதெல்லாம் ஒத்துக்கிறோம், ஆனா பாரமார்த்திகத்துல ஒண்ணுமே கிடையாது, பிரம்மம் தான் இருக்கு, அந்த பிரம்மம் தான் நீ நம்ம நிர்வாகம் பண்ற. ஆனா பாஷ்யக்கார நிர்வாகம் கேட்டா அப்படி கிடையாது. ஸ்ருதிக்கு என்ன கரெக்டா அர்த்தம்னு கேட்டா இங்க இருக்கிற வஸ்துக்கள்லாம் ஒரு யூனிட்டி இருக்கு. என்ன கேட்டா பிரம்மத்தை ஆத்மாவா உடைய வஸ்துக்கள். இப்படி பிரம்மத்தை ஆத்மாவா கொள்ளாத எந்த வஸ்து வேற கிடையாது. என்ன அர்த்தம் கேட்டா எல்லாமே பிரம்மத்தை ஆத்மாவுடைய வஸ்துதான், பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஆத்மா எல்லாத்துக்கும் காரணம் தெரியும் சொல்றதுக்காக ஸ்ருதி வந்திருக்கு. அதை காட்டிலும் வேறதான் ஒருத்த யோசிச்சான்னா அவன் இங்க சம்சாரத்துக்கு போவான்னு தாத்பரியம். எத்த ஹி துவைத்தமிவ பவதி தத் இதர இத்தரம் பசதி எத்த துவசிய சர்வாத்மைவ அபூத் தத் கேனகிம் ஜிக்ரே தத் கேனகம் பசியத் இத்தியாதினால மேற்பட்ட ஸ்ருதிகள்லாம் சொல்றார். நான் புனக பகுசியாம் பிரஜாயேய இத்தியாதி ஸ்ருதி சித்த சுசங்கல்பகிருதம் பிரம்மனோ நானா நாம ரூப பாத்வேன நானா பிரகாரத்வம் அப்படி நிஷித்தியதே. ஏன்னா ஸ்ருதி வந்து நம்ம இன் டோட்டலி ஒத்துக்கணும், எனக்கு எங்க அனுகூலமா இருக்கோ அதை மட்டும் நான் கேட்பேன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆத்துல அம்மா பார்க்கான்னு சொன்னா வச்சுக்கோங்க, ஏதோ ஆர்டர் போடுறான்னு சொன்னா நமக்கு எங்க ஃபேவரபுளா இருக்கோ சாப்பிட வரான்னு கூப்பிடுறா, உடனே பையன் ஓடுறான், என்னடா ஏன்டா ஓடுறான் கேட்டா நான் அம்மா சொல் பேச்சை மீறதே இல்லைன்றான், ஏன்னா அவனுக்கு பசி சாப்பிடணும். இதே காத்தால எழுந்துடும் சொன்னா இல்ல என்னெல்லாம் முடியாதுன்றான், ஏன்னா அதுக்கு அவனுக்கு இதுவா இருக்கு பிரதிகூலமா இருக்கு. அப்படி செலக்டிவா நம்ம ஸ்ருதிய இந்த இடத்துல ஒத்துக்கிறேன் இந்த இடத்துல ஒத்துக்கணும் சொல்ல முடியாது, அதான் நேர்மை. அதனால சொல்றாரு இப்படி ஒத்துண்டாதான் அப்ப பிரம்மத்துக்கு சத்திய சங்கல்பத்தை சித்திக்கும். பகுசியாம் பிரஜாயேயேன்னு சங்கல்பம் பண்றது பிரம்மம், சத்திய சங்கல்பத்தை ஒத்துக்கிறேன், ஆனா இந்த வார்த்தை இந்த வாக்கியத்தை ஒத்துக்கிறேன்னு ஒத்துக்கலாம் சொல்ல முடியாது இப்போ இல்லையா. பகுசியாம் அப்படின்னா பலவாறாக ஆக கடவேன் அப்படின்னு சொல்றது ஸ்ருதி சொல்றது இல்லையா. அதனால இதெல்லாம் பார்க்கச்சு நானா பிரகாரத்துவத்தை ஒத்துண்டுதான் ஆகணும். எத்திரத்வஸ்ய சர்வ சர்வம் ஆத்மைவா பூத் இது நிஷேத வாக்கிய ஆரம்பேச்ச தத் ஸ்தாபிதம் சர்வம் தம் பராதாத்யோ அந்யத்ர ஆத்மனஹ சர்வம் வேத தஸ்யஹ வா ஏதஸ்ய மகதோ பூதஸ்ய நிஷ்பசிதம் ஏதத் ரிக்வேதஹ இத்யாதினா. இந்த வேதம் இருக்கே அது எம்பெருமானே மூச்சு காற்று சொல்றது, நிஷ்பசிதம் ஏதத் ரிக்வேதஹன்னு அதான் நம்ம சம்பிரதாயத்தில் சொல்ற விஷயம் கேட்டால் வேதம் எல்லாம் பகவானே மூச்சு காட்டுன்னு சொல்றோம். இப்படி கான்டெக்ட் வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் ஒழிய ஜஸ்ட் யூ கேனாட் டேக் ஒன் சென்டென்ஸ் அவுட் ஆஃப் த கான்டெக்ட் அண்ட் தென் சே திஸ் இஸ் வாட் இஸ் பிரம்மம் சொல்லப்படாதுன்னு அதுக்காக மொத்தத்தையும் லிங்க் பண்ணி சொன்னேன். ஏவம் தான் சமரைஸ் பண்ண போற இருப்பேன். ஏவம் தஸ் சிதஜீதீஸ்வரானாம் ஸ்வரூப பேதம் சுபாவேதம் ச வதந்தீனாம் தாசாம் காரிய காரணபாவம் காரிய காரணயோ அனன்யத்வம் வதந்தீனாம் ச. சரி அதுலேயே எடுத்துக்கலாம். சிதஜித் ஈஸ்வரானாம் சித்து அச்சித்து ஈஸ்வரனுடைய ஸ்வரூப பேதம் சுவாவ பேதம் ச வதந்தீனாம். ஸ்வரூபத்தில் பேதம் இருக்கு சுவாவத்திலையும் பேதம் இருக்கு மூணுத்துக்கும். அவைகளுடைய காரிய காரணபாவம் சித்தும்
அச்சித்தும் காரியமா இருந்ததுக்கு ஈஸ்வரனுடைய சங்கல்பத்துக்கு உட்பட்டு அந்த பிரம்மமே அதுக்கு காரணமா இருந்ததுக்கு ஆக மொத்தம் சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூணு கலந்து கட்டியிருக்கிறதா காரணமாகவும் இருக்கு காரியமாகவும் இருக்கு அப்படி இருக்கு. அனன்யத்வம்னா காரியம் வேற காரணம் வேற கிடையாது. காரண காரியம்ன்றது காரணத்தினுடைய இன்னொரு ஸ்டேஜ் அவ்வளவுதான், இன்னொரு ஸ்டேட். காரியம்ன்றது காரணத்தினுடைய இன்னொரு ஸ்டேட். பால் தயிர் அப்படின்னு சொன்னா தயிர்ல புதுசாக ஒன்று கொண்டு வந்து வைக்கல, இந்த நம்ம அந்த பால் தான் தயிராக மாறுறது. அப்ப தயிரானது காரியமா இருக்கு, பாலானது காரணமா இருக்கு. ஆக மொத்தம் அப்படியே அந்த வஸ்து தான் வஸ்துவ மாறி இருக்கு. அப்புறம் அதோட இன்னொரு ஸ்டேஜ் அவ்வளவுதான். அப்கோர்ஸ் அந்த நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல திருப்பி காரியமானது காரணம் ஆகாது. நம்ம சொல்ற திருஷ்டாந்தத்துல பால் தயிரை எடுத்து வச்சுக்கோ, திருப்பி தயிரை பாலாக்க முடியாது. ஆனா பிரபஞ்சம் அப்படி இல்லை, மறுபடியும் அது காரண வஸ்துக்கு அது போகும். நம்ம லௌகிகமா பார்க்குற திருஷ்டாந்தத்தெல்லாம் எள்ளு எண்ணெய் எடுத்துக்கணும் வச்சுக்கோங்க, மறுபடியும் எண்ணெயை வந்து எள்ளு ஆக்க முடியாது லௌகிக திருஷ்டாந்தத்துல. ஆனா சில விஷயங்கள்ல மாத்தலாம். ஆனா இந்த சாஸ்திர இதுல எப்பவுமே காரியம் காரணம் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கும். ஏன் ஏன் இப்படி வர முடியும் கேட்டா ரெண்டுத்துலயும் ஒரு யூனிட்டி இருக்கு, அப்பதான் வர முடியும். ரெண்டு வேற வேறையா இருந்ததுன்னா அமைய வரவே முடியாது. சிதச்சித்தோகோ சர்வாசம் ஸ்ருதினம் அவிரோதா, எல்லா ஸ்ருதிகளுக்குள்ள அவிரோதம்னா ஒரு இதுவே இல்லை, டிஃபரன்ஸே இல்லை அவைகளுக்குள்ள. சிதச்சித்தோகோ பரமாத்மனாச்ச சர்வதா சரீராத்ம பாவம் சரீரபூதயோகோ காரண தசாயாம் நாமரூப விபாக அனர்க சூக்ம தசாபத்தியம் காரண தசாயாம் ச ததர்க ஸ்தூல தசாபத்தியம் வதந்தீபிஹி ஸ்ருதிபிஹி ஏவ ஞாயதே. அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா சரீராத்ம பாவமானது இருக்கு. இந்த சித்து அச்சித்து ரெண்டும் சரீரம், எம்பெருமான் ஆத்மா. அப்ப காரண தசையில நாமரூப நேம் அண்ட் ஃபார்ம் சொல்ல முடியாத மாதிரி சித்தும் அச்சித்தும் அவைகளுடைய பேசிக் ஃபார்ம்ல போயிட்டு பிரம்மத்தோட ஓட்டின்னு இருக்கு. காரியாவஸ்தான் கேட்டா அவைகள் அவைகளுக்கு பேர் சொல்லலாம் மாதிரி ஒரு இதை அடைஞ்சி தனியா இருக்குன்னு தாற்பயம். இது பிரம்ம அஜானவாதசிய ஔபாதிக பிரம்ம பேதவாதசிய அந்யசியாபி அந்நாய மூலகசிய போட்டு பிரம்மத்துக்கே அஜானம் வருதுன்னு சில பேர் சொல்ற. ஏன்னா அப்பதான் சிருஷ்டியை ஒத்துக்க முடியும். சிருஷ்டியானது பொய், எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டா பிரம்மத்துக்கு மாயினோட சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு, மாயினான அஜானம் தான் அப்படி சொல்றவா. ஔபாதிக பிரம்ம பேதவாதசிய, பிரம்மத்துக்கு நேச்சுரலா பேதத்தை நாங்கள் ஒத்துக்கல, இந்த பிரபஞ்சத்தோட சேரச்சே தான் அதுக்கு ஒரு அஜானம் வருது எப்படி சொல்றவா, எப்படி சொல்றவாலையும் இதெல்லாம் அத்வைதத்துக்குள்ளேயே பேதம். அவெல்லாம் அந்யஸ்யாபி அந்நாய மூலகசிய சகல ஸ்ருதி விருத்தசிய ந கதஞ்சித் அப்பி அவகாசோ வித்தியதே இத்தியலம் அதி விஸ்தரேனு கடைசியில் போட்டுண்டர். எனஃப் ஆஃப் இது இதுவே ரொம்ப ஜாஸ்தியாயிடுத்து, இதுக்கு மேலே இதுக்கிட்ட போக வேண்டாம். அந்நியாயம் அந்நியாயம் சொன்ன நடத்தாலும் லாஜிக்கே இல்லைன்னு நடத்தும், லாஜிக்கலாம் அவள் சொல்றது நிற்காது. ஸ்ருதியும் அவளுக்கு அவள் சொல்றது ஸ்ருதிக்கு விருத்தம் அப்படின்ட்டு, ஸ்ருதிக்கு விருத்தம். அதனால இவை அவள் சொல்றது பேசிஸே கிடையாது. அல்ல அலம் அல்லனா என அவள் சொல்றதுல ஒரு இதுவும் இல்லை. இங்கெல்லாம் ஆக்சுவலாக ஸ்கோப்பே கிடையாது அவளோட ஆர்கியுமெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக அந்த ஆர்கியுமெண்ட்டை முடிச்சுட்டார். அடுத்து மூணாவது ஸ்லோகத்தில் தத் க்ஷேத்திரம் எச்ச யாதிருச்ச யத் விகாரி யதச்சயத் சசயோ யத் பிரபாவச்ச தத் சமாசன மேஷ்ணு. இப்போ க்ஷேத்திரத்தை சொல்லப்பார், க்ஷேத்திரம்னா என்ன, தத் க்ஷேத்திரம் எத், அதுதான் க்ஷேத்திரம் எதுன்னு ஆரம்பிக்கிறார். பாஷ்யத்தில் பார்க்கலாம் தத் க்ஷேத்திரம் எச்ச யத் திரவியம் எச்ச அப்படின்னு மூலத்தில் இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா எத் திரவியம் என்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் இட்ஸ் கம்போசிஷன் அப்படின்னு சொல்றாரு, என்ன சப்ஸ்டன்ஸ் அது, யாதிருச்ச அதுக்கு என்ன அர்த்தம், ஏஷாம் ஆசிரயபூதம். ஏஷாம் ஆசிரயபூதம்னா எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, வாட் இஸ் இஸ் டிபெண்டன்ஸ், அதை அதை ஆசிரிச்சு எது இருக்கு. எத் விகாரி, எத் விகாரினா எந்தெந்த விகாரத்தை அது அடைகிறது. ஏச்ச அஸ்ய விகாராஹா, இந்த க்ஷேத்திரத்தினுடைய விகாரங்கள்லாம் என்னென்ன. யதஹா ச அப்படின்னா எதோ ஹேதோஹோ இதம் உற்பன்னம் யஸ்மய பிரயோஜனாய் உற்பன்னம் இத்தியர்த்தஹா, எதுக்கு சிருஷ்டியானது ஏற்படணும். எதஸ்ட எது அதான் அர்த்தம், அதுக்கு எதுக்கு எதஹாக்கு அது அர்த்தம், எதஹாக்கு எதற்காக எவர் பொருட்டு அது விகாரத்தை அடைகிறது. யார் பொருட்டும் கேட்டால் நம்ம பொருட்டு தான், நம்ம பண்ணியிருக்கக்கூடிய புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் சிருஷ்டியுடைய மாதிரி இருக்கு. ரொம்ப லாஜிக்கல் இது. அதான் கலியுகத்திலேயே எப்படி இருக்குன்னு கேட்டால் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம், நம்ம பாவம் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணவும் போகிறோம்,
அதனால தான் பூமி இப்போ இருக்கு. இவ்வளவு பொல்யூட்டடாக அவ்வளோதுவாக இருக்குன்னு சொன்னால் இது நம்மளுடைய ஒரு கர்ம பலன்தான். ஸோ இன்றைக்கி நம்ம கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்காக எல்லா வியாதியும் வரணுன்றதுக்காக தான் அது இப்படி மாறி இருக்கு. அடுத்த மாதம் தண்ணி கிடையாது மெட்ராஸில், என்ன பண்ண போகிறோம் தெரியல. தண்ணி இல்லாத காரணம் யார்? நம்ம தான் காரணம். மூணு வாட்டி வாஷிங் மிஷின் போடுறோம், வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்கோம், ஃப்ளஷ் பண்ணி ஃப்ளஷ் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ளஷில் போயின்ட்டுருக்கு, ஒருத்தரும் எதுவும் பண்ணுறதில்லை. அப்புறம் வருண ஜபம் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஜபம் பண்ணுறேன்னா பண்ணலாம் சரி. திருஷ்டாந்தம் என்னென்னு கேட்டால் வச்சுக்கோங்க, நம்ம மாதிரி பசங்க தான் போன மாதம் தான் எல்லாம் ஒரு செட்டு வாங்கி கொடுத்துருப்போம், பென்சில் பேனா எல்லாம். அம்மா திருப்பி கடைக்கு போனோம், எதுக்கு போனோம் அப்படின்னா பேனா இல்லை பென்சில் இல்லை, வாங்கி கொடுத்ததெல்லாம் எங்கே போச்சு, எல்லாம் தொலைஞ்சு போச்சு. அது மாதிரி வர ஜலத்தெல்லாம் வீணாக்கின்னு இருக்கோம். வீணாக்கின்ட்டு பகவான் தூங்கி போய் நான் வெள்ளஜபம் பண்ணுறேன், எனக்கு மழை பெய்யும் மழை பெய்யினா எனக்கு என்னமோ அநியாயமாக தொடர்றது. இது வரைக்கும் கொடுத்த ஜலத்தெல்லாம் என்ன பண்ணிக்கணும்னு பகவான் கேட்டால் என்ன பதில் வச்சுருவோம்? பதில் இல்லை நம்மக்கிட்ட. எதையும் கன்சர்வ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அது மாதிரி ஏன் இந்த பிரபஞ்சம் இப்போ இருக்குன்னு சொன்னால், நம்மளுடைய புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. ஆத்து மனுஷாலோட எல்லாருமே அப்படி தான், நம்மளும் அப்படி தான். நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? அவளோட புண்ணிய பாபத்துக்கு தான் நம்ம வந்துருக்கோம். அவ ஏன் இப்படி இருக்கானா? நம்மளோட புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற மாதிரி அவா இருக்கா. அதனால எது எத் ஸ்வரூபம் ச இதம் சஹ ச யஹ சச்ச க்ஷேத்ரஜ்ஞோ யஹ எத் ஸ்வரூபம் சரி எது எத் ஸ்வரூபம் ச இதம் எந்த ஸ்வரூபத்தை இது உடையது? சச்சயோ எத் பிரபாவச்ச. இப்போ சஹனா அந்த இடத்துல யாரும் கேட்டால் க்ஷேத்ரஜ்ஞஹ. இது க்ஷேத்ரஜ்ஞனை பற்றி சொல்கிறது. யஹ எத் ஸ்வரூபா எத் பிரபாவா, அவனுடைய ஸ்வரூபம் என்ன, அவனுடைய பிரபாவம் என்ன? தத் சர்வம் சமாசேன சங்கேபேன மே மத்தஹ ஷுணு. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் கேளு. அது மொத்தம் ரொம்ப கன்சைஸாக சொல்ற. க்ஷேத்திரம்னா என்ன, அது என்ன திரவியம், முதல்ல எதனால் பண்ணப்பட்டிருக்கு, அது அது என்னென்ன ஆசிரியம், அதுக்கு என்னென்ன மாறுபாடு அதனுடையது, அது எதன் பொருட்டு இங்கே இருக்குது, அப்புறம் யார் அந்த காரணம், யார் க்ஷேத்ரஜன், அவன் யார், அவனோட ஸ்வரூபம் என்ன, அவனோட பிரபாவம் என்ன, எல்லாத்தையும் சொல்கிறான் கேளு. சரி, இதை நானாக சொல்லலைன்ற அதான் பகவானோட ஒரு இது பாருங்க. நானும் அதை சொல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்கா, நானும் சொல்கிறேன் அப்படிங்கிற. ரிஷிபிர் பகுதா கீதம் சந்தோபிர் விவிதை பிரதகு பிரம்மசூத்திர பதைச்செய்வ ஹேத்துமத்பிர் வினிஷிதைஹி என்று போட்டுண்டர். ரிஷிபிர் பகுதா கீதம், ரிஷிகள்னால் அதை சொல்லியிருக்கா, நானாக சொல்ல, ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா, வேதத்தினால் சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மசூத்திரம் அது சொல்கிறது. ஆனால் எல்லாரும் சொன்னாலும் ஹேத்துமத்பிஹி அப்படின்னா காரணம் இருக்குது எல்லாத்துக்கும். அதனால தான் நீ சனாதன தர்மமானது நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுறது, மாடர்ன் மைண்ட்ஸ் எல்லாம். ஏன் இப்போ ஒரு வெளிநாட்டில் பிறந்தவனுக்கு ஏன் ஏன் அப்பீல் ஆகுதுன்னு கேட்டால், பிகாஸ் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கல் விஷயங்கள். பிரம்மசூத்திரம்ன்ற என்னன்னு கேட்டால், வேதத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு, ஸ்டேட்மெண்ட்னா வித் ரீசன், ஜென்மாத்யசியதா, அது ஒரு ஒரு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். அது பிரம்மம்னா யாருன்னு கேட்டால், எங்கிருந்து இந்த பிரபஞ்சம்லாம் தோன்றிட்டோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் ரீசன் கொடுக்கறது. அப்படி வெல் ரீசன்ட் அவுட் ஆர்குமெண்ட்ஸை வச்சுட்டு இந்த சித்தாந்த மனது வந்திருக்கு. அதனால தான் அவருக்கு மிச்ச மதங்கள்லாம் அப்பீல் ஆகலை, ஏன்னா ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருக்கு அந்த மதங்கள்லாம். அதை தாண்டி யோசிக்கச்சு சனாதன தர்மத்தில் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அதை பகவானே சொல்கிறார், ஹேத்து மத்பிஹி வினிச்சிதைஹி, எல்லாம் வந்து கன்க்ளூசிவாக கொண்டு காரணத்தில் வச்சுட்டு பண்ணியிருக்கேன். தது இதம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ யாத்தாத்மம் ரிஷிபிஹி பராசராதிபிஹி பகுதா பகு பிரகாரம் கீதம். இன்னும் விஷ்ணு பிராணத்தை முதல்ல மேற்கோள் கட்ட போகிறார். இப்படிப்பட்ட ரிஷிபிஹின்னு யாரும் கேட்டால், பராசராதிபிஹி பராசர முனிவர்கள், பராசர முனிவர் போன்றவர்கள் இதை பல விதமாக சொல்லியிருக்கா. அஹம் துவம் ச ததானியே ச பூதை ருக்யா பார்த்திவ குணப்பிரவாகபதிதோ பூதவர்கோபி யாத்தேயம் கர்மவஷ்யா குணாஹியத்தே சத்வாத்யாக பிரதிபீபதே அவித்யா சஞ்சிதம் கர்ம தச்சாசேஷு தச்சாசேஷேஷு ஜந்துஷு ஆத்மா சுத்தோக்ஷரஷாந்தோ நிர்குணா பிரகிருதேஃபரஹ பிரவிருத்தியபச்சயோச்ச நாஸ்ய சைகஸ்யாகில ஜந்துஷு அப்படின்னு மேலே விஷ்ணுபாரதம் கோட் பண்ணுற. என்னன்னா, நான் நீ இல்லையா எல்லாமே இந்த பூதங்களால் கம்போஸ் பண்ணப்பட்ட சரீரத்தை உடையவர்கள். ஆகும் போதும் சரீரம் வேறு, ஆத்மா வேறு, கர்ம வசத்தினால இந்த குணங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஆத்மாவானது இந்த பிரபஞ்ச பிரகிருத்தேகே பரஹ அப்படிங்கிறார். சாந்தா நிர்குணா பிரகிருத்தேகே பரஹ, பிரகிருத்தேகே பரஹன்னு சொன்னால் என்னாச்சுன்னு கேட்டால், பிரகிருத்தின்னு ஒன்று இருக்குது, அதை காட்டிலும் மேம்பட்டது ஆத்மா நேரத்தில். பிரகிருதி ஒன்று இல்லை வச்சுக்கோங்க, இல்லாத வஸ்துவை பார்த்து அதை காட்டில் நீ வேறன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை காட்டில் மேம்பட்டவன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
அதனால பிரகிருதி இருக்குன்னு தாத்பரியம் மாறுது. த வேர்ல்ட் இஸ் ரியல், பிரகிருத்தே பரஹா அப்படின்னு சொல்றார். ததா பிண்ட கிருதஜத பும்சா ஷிரப்பானியாதி லட்சண அதோ அகமதி குத்தை குத்ரயிதாம் சம்யாம் ராஜன் கரோம்யம். எப்படி மொத்த சரீரம் இருக்கு, ஆனால் சரீரத்துக்கு அவயவங்கள் இருக்கு, தலை கால் இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் பார்த்து சரீரம்னு சொல்கிறோமோ அது இந்த புருஷனை காட்டிலும் வேற. அப்படி இருக்குச்சு. இதெல்லாம் வந்து இதை கொண்டு நான் சொல்ல முடியாது. அப்போ நான்ற பாவமானது இந்த மொத்த சரீரத்தை காட்டிலும் வேற தாத்பரியமானது. தத்தாச்ச கிம் துவம் ஏத சிறக கிம்னு கிரீவா தவ தத்தோதரம் கிம் பாதாதிக்கம் துவம் வை தவைதத் கிம் மகீபதே சமஸ்த அவயவேபியஸ்துவம் பிரதக் பூப விவஸ்தா ஓஹம் மித்தியவ நிபுணோ பூத்வா சிந்தைய பார்த்திவகான்னு ஒரு கான்டெக்ஸ்ட் ரிஷியானது ராஜாவுக்கு உபதேசம் பண்ணுறார். இந்த சரீரம் நீ வேற, சரீரம் வேறப்பா, சரீரத்தில் இவ்வளவு அவயவம் இருந்தால் கூட இந்த கையை பார்த்து நான் சொல்கிறோமா சொல்கிறதில்ல. இது என்னுடைய கை, என்னுடைய தலை, நான் தான் அப்படின்னு சொல்கிறதில்ல. என் தலையில் யாரோ ஏதோ போட்டான்னு சொல்கிறோம். அப்போ நம்ம விவகாரமே நான் சொல்ல அப்படின்னு கேட்டால் என்னுடையன்னு இருக்கிறதுனால அவைகள்லாம் நாம் இல்லை அப்படின்னு சிந்தனம் பண்ணுன்னு அவர் உபதேசம் பண்ணார். அதெல்லாம் இங்கே மேற்கோள் காட்டார். ஏவம் விவிக்தையோகோ துவயோகோ வாசுதேவாத்மகம் ச ஆகுஹு. எல்லாம் இது கேட்டுன்னு இருக்கோம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுன்னு இருக்கோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே சித்தாந்தம் பண்ணது சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியாணி மனோபுத்தி சத்தம் தேஜோ பலம் ததிஹி வாசுதேவாத்மகான்யாகுஹு க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞமேவச்ச. இந்த க்ஷேத்திரம் என்ன, க்ஷேத்ரஜ்ஞன் எல்லாமே வாசுதேவ ஆத்மகானி, வாசுதேவனை ஆத்மாவாக உடையவைகள் அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எங்கே வருது, மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் வருது. அப்படி எல்லாமே எம்பெருமானை இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ பதத்துக்காக அங்கே போட்டுண்டார். க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞம் ரெண்டும் எம்பெருமான் வாசுதேவனை ஆத்மாவாக உடையவைகள். சந்தோபிஹி விவிதைஹி பிரதக் பிரதக் விதைஹி சந்தோபிஹி ரிக்யஜ சாம அசர்வபிஹி தேகாத்மனோ ஸ்வரூபம் பிரதக் கீதம் அப்படின்னு வேதத்திலிருந்து கொட்டேஷன் காட்டுறார். தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதா ஆகாஷாத் வாயு ஆயோ ரக்னிஹின்னு தைத்தயோபனிஷத்துக்கு மேற்கோள் காட்டுறார். அக்னே ராபஹாத்ய பிருதிவி பிருதிவ்யா ஓஷதேஹ ஓஷதேபியோ அன்னம் அன்னாத் புருஷ சவாயேஷ புருஷ நரசங்கேஹ இது ஷரீரஸ்வரூபம் அபிதாய தஸ்மாது அந்தரம் பிராணமயம் தஸ்மாது அந்தரம் மனோமயம் அபிதாய. அஞ்சு லேயர் இருக்கு, அஞ்சு லேயர் இருக்கு, அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் அப்புறம் ஆனந்தமயம். இந்த எத்தனை பேர் நீங்கள் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறது தெரியல. மேனேஜ்மெண்ட்டில் அப்ரஹாம் மாஸ்லோன்னு ஒரு தியரி வரும். அவன் வந்து அஞ்சு இதுவாக நீட்ஸை பிரிக்கிறான். ஹியூமன் பீங்ஸ் நீட்ஸு, ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸு, செக்யூரிட்டி நீட்ஸு, அப்புறம் சோஷியல் நீட்ஸு, செல்ஃப் எஸ்டீம், அப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் பிரிக்கிறான். அது ஒரு ஹேரார்கி வரும், அது நெட்டில் கிடைச்சா பாருங்க, ஒரு பிரமிட் போட்டு காட்டிருப்போம். முதல்ல இருக்கிறது ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸ், அதுதான் கீழே நிறைய பேர் வியர் ஸ்ட்ரக்கோ வருது, சாப்பிட்றது தூங்கிறது, அடுத்து சோஷியல், அடுத்து சேஃப்டி செக்யூரிட்டி, அடுத்து செல்ஃப் எஸ்டீம், அடுத்து வந்து இது சோஷியல் நீட்ஸு. அது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் எடுத்துருக்கான்னு தோன்றுறது. அன்னமயன்றது ஃபிசியலாஜிக்கல் நீட்ஸு, அதுக்கடுத்து பிராணம் தான் செக்யூரிட்டி. ஏன்னா நம்ம எல்லாரும் முதல்ல காப்பாற்றிக்கிறது பிராணனை தான், அதான் செக்யூரிட்டி நீட்ஸும் போட்டிருக்காங்க. அடுத்து சோஷியல் நீட்ஸ்னா மனோமயம், அதுக்கடுத்து செல்ஃப் எஸ்டீம் தான் விஞ்ஞானமயம். அவன் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் போட்டிருக்கான், ஆனால் அது ஆனந்தமயம், அது பிரம்மத்தை குறிக்க போகிறது. இப்படி ஒவ்வொன்றா எடுத்து காட்டுற, முதல்ல அன்னமயம், அப்புறம் அதை காட்டிலும் பிராணமயம், அதுக்கடுத்து மனோமயம், அடுத்து விஞ்ஞானமயம். இப்படி சொல்லிவிட்டு இது வரைக்கும் க்ஷேத்ரஜன், இந்த விஞ்ஞானமயம் தான் க்ஷேத்ரஜன், மனோமயம் வரைக்கும் பிரகிருதி க்ஷேத்திரம், விஞ்ஞானமயம் தான் அதில் ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய ஆனந்த ஸ்வரூபம் தான் பிரம்மம். க்ஷேத்திர ஸ்வரூபம் அபிதாய தஸ்மாத்வா ஏதஸ்மாத் விஜயானமயாத் அந்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா இது க்ஷேத்திரஸ்ய அபி அந்தராத்மதையா ஆனந்தமயா பரமாத்மா அபிஹிதா. இப்படி ஆனந்தமயனா பரமாத்மா கூறப்பட்டிருக்கிறான். ஆக மொத்தம் அன்னமய பிராணமய மனோமய இது மூணு க்ஷேத்திரம் ஆயிடுறது, சரீரம் ஆயிடுறது. அந்த விஞ்ஞானமயன்றவன் ஆத்மா, அந்த விஞ்ஞானமயத்து ஆத்மாவுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா ஆனந்தமயனாக இருக்கா. இதெல்லாம் இந்த ரீதியில் வியாக்கியானம் பண்ணால் தான் கரெக்டாக வருது. பிரம்மசூத்திரத்தில் வரைச்சே அத்வைத பட்சம் என்ன பண்ணனா முன்னையும் பின்ன சொல்ல வேண்டியிருக்கு. முதல்ல ஒத்துக்கிறா, அப்புறம் இப்படி கிடையாதுன்றா, இப்படி முன்ன பின்ன போக வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் டூவில் ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால. ஆனால் பாஷ்யகார மதத்தில் இப்படி முன்ன பின்ன போகவே வேண்டாம், வேகம் ஒரே சீராக வியாக்கியானம் பண்ணது போகிறது. ஆனால் அவனை சொல்கிறா விஞ்ஞானமயம் இருக்குது, சரி க்ஷேத்திரத்துக்கு கொண்டு போய்ட்றா.
ஆனந்தம் என்ன ஜீவாத்மான்னு சொல்லி ஜீவன் பிரம்மம் ஒன்றுன்னு அப்படி எடுத்துகிட்டு போகிற. ஆனால் அப்படி அவசியம் இல்லை. இந்த மனோமயத்தோட க்ஷேத்திரம் முடிஞ்சு போய்டுறது. விஞ்ஞானமயன்றது ஜீவாத்மா, அடுத்து சொல்லப்பட்டது பரமாத்மான்னு கொண்டு போகிறார். ஏவம் ரிக் சாமாத்த வசுச்ச தத்ததத்ர க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞயோ பிதக் பாபா தயோ பிரம்மாத்மகத்துவம் ச சுஷ்பட்டம் கீதம். இப்படி அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மசூத்திர பதைச்ச ஏவ பிரம்ம பிரதிபாதன சூத்ராக்கியை பதைஹி சாரீரிக சூத்திரைஹி ஹேத்துமத்பிஹி ஹேத்துயுக்தைஹி. கீத ஸ்லோகத்தில் இருக்கு இல்லையா, பிரம்மசூத்திர பதைச்சம் போட்டு அதுக்கு சொல்கிறார். பிரம்ம பிரதிபாதன சூத்ராக்கியை, பிரம்மத்தை சொல்ல வந்த சூத்திரங்கள் தான் பிரம்மசூத்திரம் பேர். பிரம்மசூத்திரத்துக்கு என்னன்னு அர்த்தம் கேட்டா, பிரம்மத்தை பிரதிபாதனம் பண்ண வந்த சூத்திரங்கள். சாரீரிக சூத்திரம் அதுக்கு பெயர். சாரீரிகம் சொன்னா ஆத்மா, அதனால ஹேத்து மத்பிகின்னு சொன்னா ஹேத்து யுக்தைஹி, காரணத்தோடு இருக்கு எல்லாமே அங்க. அத சொல்றாரு வினிச்சிதைஹி, வினிச்சித நிர்ணயாந்தைஹி ந வியத் அஸ்ருதேஹே இது ஆரம்பிய. அங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்ன ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, ஆகாஷத்துல எல்லாம் வந்துட்டு போட்டோம் கேட்டா ஆகாஷம் கிடையாது. ஏ அப்படின்னு சொன்னா அஸ்ருதேஹே, ஸ்ருதி சொல்லல அப்படின்னு ஒவ்வொன்னா போறது. சொல்லச்சே நா ஆத்மா அஸ்ருதேஹே நித்யத்வாச்சதாபிய, ஆத்மா உண்டு பண்ணப்படவில்லை. நம்ம டீல்ஸ்குள்ள போல, ஏன்னா அதில் பிரம்மசூத்திர வியாக்கியானத்துல பார்க்கணும். ஏன்னா ஸ்ருதியிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் நித்தியமா இருக்கிறதுனால ரீசன் சொல்றது. வெறும ஆத்மா நித்தியம் சொல்லிட்டு போகல, ஏன் ஆத்மா நித்தியமா இருக்கு, ஏன் உண்டாகல அப்படின்றதுக்கு இங்க காரணம் சொல்றது. இத்தியாரப்பிய நியோத ஏவ, ஜீவாத்மா யாருன்னு கேட்டா அத ஏவ அப்படின்னு சொல்றது. இந்த ஜீவாத்மா இஸ் அ நோயர், அதான் க்ஷேத்ரஜ்ஞ. பதங்கள் கவனிச்சாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞன்னு போட்டிருக்கு. க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னா அந்த க்ஷேத்திரத்தை அறிபவன் போட்டிருக்கு. இப்ப க்ஷேத்திரத்தை அறிபவன் சொன்னா அறிகிற தன்மையை உடையவன். இல்ல இவனுக்கு அறிகிற தன்மை கிடையாது, இவன் வெறும் அறிவுன்னு சொல்றது அத்வைத்தம். ஆனா அப்படி இருந்துன்னா க்ஷேத்ரஜ்ஞன்ற பதம் வந்து சுவாரஸ்யமா இருக்காது. எப்ப ஒன்றை அறிபவன் சொல்லியாச்சோ அப்ப அவனுக்கு அவன் அறிவு மாத்திரம் இல்ல, அவனுக்கு அறியக்கூடிய தன்மையும் இருக்கு. அறிவை உடையவன், வெறும் அறிவு மாத்திரம் இல்ல, அறிவை உடையவன் தாத்பரியமாச்சு. அதனால எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டா, சூரியன் சூரியனுடைய கதிர், சூரியனும் வெளிச்சம், சூரியனுடைய கதிரும் வெளிச்சம் தான். ஆனா நம்ம பார்க்கச்சே நமக்கே தெரியுது சூரிய கதிர் வந்து சூரியனை காட்டிலும் வேற. ஆனா எக்கானத்தை கொண்டு சூரியனை பிரிக்க முடியாது. சூரியன் கிட்ட சூரியனோட கதிரானது வெளில பெருகிறது. அது மாதிரி ஜீவாத்மாக்கு அவன் ஞான சுரூபனா இருந்தா கூட அவனிடத்துல ஞானமானது வெளில போய் விஷயங்கள்லாம் பிரகாசப்படுத்துறதுன்னு தாத்பரியம். இத்தியாரபி ஞோத ஏவ இத்தியாதிபி க்ஷேத்ரஜ்ஞ யாத்தார்த்த நிர்ணய உக்தா, க்ஷேத்ரஜ்ஞ யாருன்ற அறிவை கொடுக்கறது. பராத தச்சுதேஹே இதுச்ச பகவத் பிரவர்த்தியத்வேன பகவதாத்மகத்வம் உத்தம் அப்படின்னு பகவானே கொண்டு வந்து சொல்றது. பராத்து தச்ருதேஹே, இந்த ஜீவாத்மாக்கு இந்த அறிகின்ற தன்மை அனுபவிக்கும் தன்மை இந்த கர்த்தத்துவம் எதனா எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டா எல்லாம் பிரம்மத்துக்கிட்டே வந்தது அப்படின்னு சுத்தி சொல்றது. இதெல்லாம் கொண்டு இங்க சாதிக்கிறார். அதனால ஏவம் பகுதா கீதம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ யாத்தாத்மியம் மயா சம்க்ஷேபேன சுஸ்பஷ்டம் உச்சியமானம் ஷுணு இது அர்த்தா. எல்லாத்தையும் என்ன பண்ண, இப்போ சமாசேனன்னு சொன்னா ரொம்ப சம்க்ஷேபமா உனக்கு சொன்னேன், அதை கேளு சொல்றேன் கேளுன்னு தாத்பரியம். ஆனா இது அவ்வளவு பிரமாணங்கள் கொண்டு பாஷ்யகாரர்ல சாதிக்கிறார். அடுத்து 5-6 ஸ்லோகத்துல மறுபடியும் சொல்றார். மகாபூதான் அஹங்காரோ புத்தி ரத்யக்தம் ஏவச்ச இந்திரியாணி திசையகம் ச பஞ்சச்சேந்திரிய கோச்சராக இச்சாத்வேஷ சுகம் துக்கம் சங்காத சேத்தனாதிதி ஏத க்ஷேத்திரம் சமாசேன சவிகாரம் உதாகிருதம். மகாபூதான் அஹங்காரஹன்னு இப்ப இந்த பிரகிருதி எத் விகாரின்னு சொன்னானோ அந்த எத் விகாரிக்கு கண்ணன் சொன்னதுக்கு இதெல்லாம் தான் என்னென்ன டிஃபரெண்ட் என்னென்ன பார்ட்ஸ் என்னென்ன வாட் இஸ் இட் மேட் ஆஃப்காக சொல்றார். மகா வியாக்கியானம் பார்த்துலாம் மகாபூதானி, மகாபூதானின்னு சொன்னா மகாபூதானி அகங்கார புத்தி அவ்யக்தம் ஏவச்சாக்கு சொல்றார். இது க்ஷேத்ராரம்பக திரவியானி, இந்த க்ஷேத்திரமானது. இப்போ நம்ம க்ஷேத்திரம்னு கேட்டால் இப்போ நம்ம பாடி வச்சுக்கலாம். நம்ம இப்போ நமக்கு இமீடியட்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக எத்யபி க்ஷேத்திரம்னா என்டையர் பிரபஞ்சத்தை சொன்னா கூட அந்தந்த ஜீவாத்மாக்கு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, அது சரீரம். அப்ப க்ஷேத்ராரம்பக திரவியானி, இந்த க்ஷேத்திரமானது உண்டாரத்துக்கு தேவையாகக்கூடிய திரவியங்கள் எது, பிருத்திவி அப்ப தேஜோ வாயு ஆகாஷ மகாபூதானி, இந்த 5 பூதங்கள். அகங்காரகன்றது பூதாதிகி, பூதத்துக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடிய அகங்காரம். புத்திஹி மகான், புத்திஹின்னு சொன்னா அது ஒரு பிரகிருத்திய கூடிய ஒரு பிரின்சிபல்.
அது மகானதுக்கு பேர் உண்டு அவ்யக்தம் பிரகிருதி பிரகிருதிக்கு அவ்யக்தம் பேர் இருக்கு இவைகள் தான் என்னன்னு கேட்டா அந்த அச்சேதனமா இருக்கக்கூடிய சரீரம் சரியா இந்திரியாணி தசை ஏகம் பஞ்சச்ச இந்திரிய கோச்சராக இது க்ஷேத்ராஷ்ரிதானி தத்வானி க்ஷேத்ரத்வ இல்ல ஸ்ரோத்ர த்வக் சக்ஷு ஜிஹ்வா க்ரானானி பஞ்ச ஞானேந்திரியாணி வாக் பாணிபாத பாயுபஸ்தானி பஞ்ச கர்மேந்திரியாணி தானி தச ஏகமிதி மனஹ இந்திரிய கோச்சராக ச பஞ்ச சப்த ஸ்பர்ஷ ரூபரசகந்தாக இப்போ இதுதான் ஃபண்டமெண்டல் சரீரத்தை எது தாங்கி பிடிக்கிறதுன்னு சொன்னா பஞ்சமகாபூதங்கள் அகங்கார புத்தி பிரகிருதி அதற்கு மேல என்ன கேட்டா பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் மனசு இந்த பதினொன்னு இந்த சரீரத்தை ஆசிரியிச்சிருக்கு அதை தவிர இந்த இந்திரியத்தால இந்திரியங்களுக்கு விஷயமா இருக்கக்கூடிய சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் இதெல்லாம் இருந்துருக்கு இது இருக்கு க்ஷேத்திரமாச்சு அடுத்து இச்சா துவேஷ சுகம் துக்கம் இது க்ஷேத்திர காரியானி க்ஷேத்திர விகாராக உச்சந்தே இப்ப இச்சா துவேஷ சுகம் துக்கம்லாம் இருக்கணும் இவைகள் என்னன்னு கேட்டா இவைகள்லாம் க்ஷேத்திரத்துடைய விகாரம்னு எங்க சொல்றார் ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் ஜீவாத்மாக்கு க்ஷேத்திர சம்பந்தம் இருந்தாதான் ஏற்பட போறது க்ஷேத்திரத்தோட சம்பந்தம் இல்லை வச்சுக்கோங்க ஜீவாத்மாக்கு இச்சா துவேஷம் சுக்கம் துக்கம் ஒன்றும் கிடையாது அது என்னன்னு பேர் சொல்லப்படுறது உச்சந்தே எத்யபி இச்சா துவேஷ சுக்க துக்கானி ஆத்ம தர்ம பூதானி தா அவரே ஜஸ்டிஃபை பண்ணார் இப்போ இப்படி சொல்ல முடியாது மாதிரிலாம் ஏன்னா இச்சா துவேஷம்ன்றது எல்லாம் பாவங்கள் இதெல்லாம் ஞான விசேஷங்கள் ஐ எம் ஹாப்பி சொல்கிறான் வச்சுக்கோங்க ஐ எம் ஃபீலிங் ஹாப்பி அப்போ ஐ எம் ஃபீலிங் ஹாப்பின்னு சொன்னால் அந்த ஹாப்பியே ஒரு ஃபீலிங் தான் ஹாப்பினஸ்ன்றது ஒரு ஃபீலிங் ஐ எம் ஃபீலிங் ஆங்கிரின்னு சொன்னால் அப்போ ஆங்கிரியாக இருக்கிறது ஒரு ஃபீலிங்னா அது ஒரு ஞான விசேஷம் தான் அது வந்து ஜீவாத்மாவை சேர்ந்தது தானே ஏன்னா ஞானமானது பிரகிருதியை சேர்ந்தது இல்லை அதான் அங்கே சமாதானம் சொல்கிறார் எத்யபி இச்சா துவேஷ சுக்க துக்கானி இச்சை என்ன துவேஷம் என்ன சுக்க துக்கம்லாம் ஆத்ம தர்ம பூதானி ஜீவாத்மாவுக்கு ஏற்படக்கூடிய அட்ரிபியூட்ஸ் குணங்கள் பிரகிருதிக்கு தானே ஏற்படாது ததாபி ஆத்மன க்ஷேத்திர சம்பந்த பிரயுக்தானி இது க்ஷேத்திர காரியத்தையா க்ஷேத்திர விகாராக உச்சந்தே இவைகள்லாம் எப்படி க்ஷேத்திரத்துடைய விகாரம் சொல்ல முடியும் மேல சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே பஞ்சபூதானி அகங்காரம் புத்தி பிரகிருதி இந்திரியங்கள் எல்லாம் சரி ஓகே ரைட் பட் இச்சா துவேஷ இந்த சுகதுக்கம்லாம் ஆத்மாவை சேர்ந்ததுன்னு சொன்னா அப்ப சொல்றார் ஆத்மாவுக்கு சுவாபாவிகமா அதெல்லாம் கிடையாது இந்த இதெல்லாம் க்ஷேத்திர சம்பந்தத்தினால இவைகள் ஏற்படுறதுனால இவைகள்லாம் க்ஷேத்திரத்தினுடைய விகாரம்தான் சொல்றார் தேஷாம் புருஷ தர்மத்துவம் புருஷ சுகதுக்கானாம் போக்தத்வே ஹேதுருச்சதே இது பக்ஷதே அவைகளுக்கு எப்ப புருஷ நேச்சரா இருந்துன்னா போக்தாவா இருக்கச்சேதான் அவனுக்கு இதெல்லாம் இருந்துருக்கு சங்காத சேத்தனாதிருதி ஆதிருதி ஆதார சுகதுக்கே குஞ்சஜானசிய போகாபவர்கௌ சாதயத்தச்ச சேத்தனசிய ஆதாரத்தையா உற்பன்னோ பூதசங்காத பிரகிருத்தியாதி பிரதிஜந்த திரவியாரப்தம் இந்திரியாசிரய பூதம் இச்சாத்வேஷ சுகதுக்க விகாரி பூத சங்காத ரூபம் சேத்தன சுகதுக்க உபபோக ஆதாரத பிரயோஜனம் க்ஷேத்திரம் இது உக்தம் பவதி இப்போ மொத்தமாக ஃபைனலைஸ் பண்ணுறார் சமரைஸ் பண்ணுறார் க்ஷேத்திரம்னா என்ன தெரிஞ்சுனா இப்போ முதல்ல பூத சங்காதம் பூத சங்காதம்னு சொன்னால் மொத்த எலிமெண்ட்ஸுடைய சேர்க்கை அது ஒன்று அதான் ஆதாரம் அதாவது இந்த சேத்தனன் இந்த க்ஷேத்திரத்தில் ஒரு சேத்தனா செயல்படுறதுக்கு சில விஷயங்கள் தேவையாக இருக்கு சில விஷயங்கள் இல்லைன்னா அவனோட சேத்தனமானது பிரசரிக்காது இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் ஏதோ ஒன்று தேவை வெறும் ஹார்ட் டிஸ்க் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எல்லா விஷயங்களும் இருந்தால் தான் நம்ம அதை போட்டால் அது வேலை செய்கிறது அது மாதிரி சேத்தனங்கிட்ட அறிவு இருந்தால் கூட அந்த அறிவை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்த க்ஷேத்திரம் இருந்தால் தான் அவனால் அந்த அறிவை வந்து வெளிப்படுத்தி வேலை செய்ய முடியுது அதனால் போட்டுற முதல்ல அந்த போகத்துக்கும் அபவர்க்கத்துக்கும் சாதனமாக இருக்கக்கூடிய சுகதுக்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கக்கூடிய பூத சங்காதம் அதுக்கடுத்து அந்த திரவிய ஆரம்பிக்கப்பட்ட திரவியத்துக்கு இந்திரிய ஆசிரிய பூதம் இந்திரியங்கள்லாம் அதை ஆசிரியிச்சிருக்கு ஏன்னா வேலை பண்ணணும் அடுத்து ஏன்னா நம்ம லைஃப்பில் சரீரத்தில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது நமக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை ரொம்ப வயசாகிடுத்து ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கா பிரஜையே இல்லாமல் இருந்தால் கூட ஆனால் அந்த சரீரமானது செயல்பட்டுன்னு தான் இருக்குது இந்த பிரஜையே இல்லைன்னா அப்போ இந்திரியங்கள்லாம் வேலை செய்யலை அப்போ ஒரு ஒரு நிலை இருக்குது பாருங்க இந்திரியங்கள்லாம் வேலை செய்கிற நிலைமை
அது இல்லாம வெறும் ஒரு இதுவா வெறுமா மூச்சு மட்டும் இருந்துருக்கு அப்படிங்கிற அப்ப அது ஒரு லெவல். அதுக்கடுத்து அப்படிப்பட்ட சரீரத்துல இந்திரியங்கள்லாம் இருந்துட்டு வேலை பண்ணக்கூடிய லெவல் நம்ம வேற வேற இது இருந்துருக்கு. அதனால மொத்தத்துக்கு சொல்ற இந்திரியங்கள்லாம் வேலை பண்ணா கூட சுக துக்கங்கள் தெரியணுமே, அடுத்து அதுக்கடுத்த லெவல் ஒன்று இருக்கு, எல்லாம் இருக்கு ஆனா ஒன்றும் இது இல்லை விவரம் தெரியாம இருந்துட்டுக்கான்னு சொல்றோம். அப்ப அந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜ் இப்படி இச்சாத்விஷ சுக துக்க விகாரி பூத சங்காத ரூபம் சேதன சுக துக்க உபபோக ஆதாரத்த பிரயோஜனம் க்ஷேத்திரம் இது உக்தம் பவதி. ஆக மொத்தம் வெறும் ஜீவாத்ம சரீரம் சேர்றது மாத்திரம் இல்லை, அந்த சரீரத்துக்கே வெரியஸ் லெவல்ஸ் இருக்கு. அது ஒரு பிரைம் ஸ்டேஜில் தான் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்துருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி சில பேசிக் ஸ்டேஜஸ்லாம் இருக்கு. வெறும் உயிர் மட்டும் இருந்துருக்கு, இல்லை ரொம்ப பேசிக் ஃபங்க்ஷனிங் மாத்திரம் இருக்கு, அதுக்கடுத்து சுக்கத்துக்குள்ள அனுபவிக்கிற நிலைமை இருக்கு, அப்புறம் ஞானம் அடக்கூடிய நிலைமை இருக்குன்ற மாதிரி அந்த அதுக்காக மொத்தத்தையும் போட்டுட்டார். அது வரைக்கும் க்ஷேத்திரம் தான். ஏத க்ஷேத்திரம் சமாசேன சம்க்ஷேபேன சவிகாரம் சகாரியம் உதாகிருத்தம்னு போட்டுட்டார். கொஞ்சம் பார்க்கலாமா, டைம் ஆயிடுதா, போருமா? சரி, முடிச்சிடலாமா? ரெண்டு மூணு முடிச்சலாம். நகை எடுத்தேன், உட்கார முடியல, சேர் ஒன்று போட்டுங்களேன். அத க்ஷேத்ர இல்லை, இதுக்கப்புறம் ரொம்ப இது இல்லை, ஃபிலாசபிலால் அப்படியே ஓட வேண்டியது தான். அத க்ஷேத்ர காரியேஷு ஆத்ம ஞான சாதனத்தையா உபாதையா குணாக போச்சந்தே. சரி, இப்படிப்பட்ட க்ஷேத்திரத்தில் ஒரு க்ஷேத்திரங்கன் இருக்கான்னு சொன்னால், உடம்புல ஜீவாத்மா இருக்கான்னு சொன்னால், இப்போ எல்லாமே அன்றத்த கண்ட்ரோல் க்ஷேத்திரம் மாதிரி தெரியறது. இப்போ இப்போ எப்படி அதிலிருந்து ஞானத்தை அடையலாம்னு கேட்டால் என்னென்ன குணங்கள் தேவை, அதுக்காக சொல்றார். அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திஹி ஆர்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரகா. அப்போ ஜீவாத்மா இந்த சரீரத்துக்குள்ளே இருந்துட்டு அவன் தன்னுடைய ஒரு வில் எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்போ என்னால் முடியலன்னு யாரும் சொல்லி தப்பிக்க முடியாது. எப்படிப்பட்ட இதுவாக இருந்தாலும் நமக்கு மாறுறதுக்கு நம்ம கொஞ்சம் சங்கல்பம் பண்ணலாம்னு தோன்றது. அந்த சக்தியை பகவான் கொடுத்துருக்கான். அப்போ என்னென்னு கேட்டால், முதல்ல அமானித்துவம். அமானித்துவம்னு கேட்டால் உத்கிருஷ்ட ஜனேஷு அவதீரணாரஹிதத்துவம், தலகணம் இல்லாமல் இருக்கிறது, ஹியூமிலிட்டியோடு இருக்கிறது, அதான் அமானித்துவம். அதம்பித்வம் என்னன்னு கேட்டால், தார்மிகத்துவ யச பிரயோஜனத்தையா தர்மானுஷ்டானம் தம்பா தத்ரஹிதத்துவம். நான் ஒரு காரியம் பண்ணுறேன் பார், தர்ம காரியம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் பாருங்கோ பாருங்கோன்னு சொல்லாமல் ப்ரைடு இல்லாமல் இருக்கிறது, தம்பம் எனக்கு தெரியும், அந்த இது இல்லாமல் காரியத்தை பண்ணுறது அதம்பித்வம். அஹிம்சா அஹிம்சான்னு கேட்டால், வாங் மன காயி பரபீடாரஹிதத்துவம். வாங் மன காயி அடிக்காமல் இருக்கிறது மாத்திரம் இல்லை, ஆமாம் அடிக்கிறது மாத்திரம் இல்லை, மனசால மட்டும் நினைக்கிறது இல்லை, பேச்சு எதுவுமே இருக்கக்கூடாது. பேச்சு எண்ணம் செயல் உள்ளம் ஒரே செயல், இந்த மூணுத்தினாலையும் ஹிம்சாவே இருக்கக்கூடாது. அப்படி க்ஷாந்திஹி பரைஹி பீடியமானஸ்யாபி தான் பற்றி அபிகிருத சித்தத்வம். இதுக்கு அதோட ரிவர்ஸ், அஹிம்சைன்றது அடிக்கிறவனுக்கு, அடி வாங்குறவன் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கணும் அப்படிங்கிறது. க்ஷாந்திஹின பரைஹி பீடியமானஸ்ய, எவ்வளவு பிடிக்கப்பட்டாலும் விகாரத்தை காட்டாமல் இருக்கணும்னு சொல்கிறேன். எதுக்கு இவ்வளோ இருக்கும் கேட்டால், சரி லௌகிக திஷ்டாந்தத்தில் இவ்வளோ இருக்க முடியாது, நம்ம குறிக்கோளை நம்ம பார்க்கணும். நம்ம இந்த சம்சாரத்தை ஜெயிக்கணும்னா இப்படிலாம் இருந்தாகணும். அதுக்கு சொல்லற ஒய்ய, அதுக்காக நம்ம லௌகிகத்தில் இருந்துட்டு யாரோ அடித்தா வாங்கிக்கிறேன்னா அதுக்காக தப்பாக புரிஞ்சிக்கூடாது. ஒரு அத்வைத கதையில் சொல்லுவா, ஒரு குரு சிஷியனுக்கு உபதேசம் பண்ணார், எல்லாம் பிரம்மம்டா போலாம், நீ பிரம்மம் நானும் பிரம்மம்னர், இருக்கிறதெல்லாம் பிரம்மம்னர். அவன் உபதேசம் வாங்கினவொடனே ஆஹா எல்லாம் பிரம்மம்னு திருக்கடை தெருவீதியில் நடந்து போயிட்டு இருக்கான். வீதியில் போயிட்டு இருந்தால் யானை ஒன்று மதம் பிடிச்சி ஓடி வருது, ஓடி வந்து மேலே பாக ஒருத்தன் அப்படியே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான், எல்லாம் ஓடுங்கோ மதம் பிடிச்ச யானை ஓடுங்கோன்றான். இவன் பார்த்தா புதுசாக ஞானம் வந்துடுது இவனுக்கு, யானையும் பிரம்மம் தானே நானும் பிரம்மம், அந்த யானை என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யானைகிட்ட போய் நிற்கிறான். யானை தூக்கி அடிச்சுது, தூக்கி அடித்தா போய் குத்துகிறும் குலகிறமா இருந்துட்டு இருக்கான். அந்த அம்மா குரு வர வந்தா, எல்லாம் உங்களால் தான் இல்லான்றான். என்னடா ஆச்சு, நீ தானே உபதேசம் பண்ணி அகம் எல்லாம் பிரம்மம்னு. அப்போ அந்த குரு கேட்டார், ஏண்டா அந்த யானைக்கு மேலே ஒரு பாகம் எல்லாம் ஓடுங்கோ இந்த யானை முரட்டியான அப்படின்னு சொன்னானே அவனும் பிரம்மம் தானே, அவன் சொன்னதை நீ ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டார். அது மாதிரி இந்த மாதிரி ஞானத்தை அறவரையும் வாங்கிக்கூடாது. நம்ம இது மாதிரி உபதேசம் பண்ணார், எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்லன்னு உட்காண்டக்கூடாது. லௌகிக விருத்தி வேற, இதான் ஸ்பிரிச்சுவல் இது அவுட்லுக் நம்ம கேட்கணும். முதல்ல ரெண்டை கண்டன இருக்கக்கூடாது நம்ம. அதனால் வந்து என்னன்னு கேட்டால், க்ஷாந்திஹீனா பீட்யமானசியாபி, அது ஒரு லெவல்.
இந்த சரீரத்தை தானே சாப்பிட்டு போறது. அந்த ரைக்வன் ஒருத்தர் இருந்தார், அவர் சரீரத்தை புழுவெல்லாம் சாட்டுன்னு இருக்கான், சாட்டு போட்டுமே அப்படிங்கிறாரு. அந்த அந்த ஸ்தி இது, அந்த ஸ்திதிக்காக அதை போட்டுன்றது. ஆர்ஜவம்னா பராண்பதி வாங்மனக்காய விற்பியினாம் ஏகரூபதா. ஆர்ஜவம்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் என்னன்னு கேட்டால், நினைக்கிறத சொல்றது, சொல்றத செய்யறது. அது ஆச்சாரியோபாசனம். ஆத்ம ஞான பிரதாயினி ஆச்சாரியே, ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியிடத்தில் பிரணிபாத பரிபிரஷ்ன சேவாதி நிறுத்தத்வம். அவர்கிட்ட போய் அவரை சேவிச்சு பரிபிரஷ்னம் பண்ணுறதுன்னு கேட்டால், டேரெக்டாக கேள்வி கேட்கக்கூடாது. கேன் எக்ஸ்பிளைன் டு மீ, போய் டேரெக்டாக கேட்கக்கூடாதான். இந்த மாதிரி நேற்று நீங்கள் சாதிச்சது, அது இந்த மாதிரி நான் புரிஞ்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி இந்த வார்த்தை வருது அப்படின்னு இழுத்தாலே அவர் புரிஞ்சிடும், சரி நான் சொல்கிறேன்னு ஆரம்பிப்பார். அதை விட்டுட்டு நேற்று நீங்கள் சரியாக சொல்லலாம் தோன்றது, திருப்பி சொல்ல முடியுமா, போய் டேரெக்டாக கேட்கக்கூடாது, போயிட்டு அதான் பரிபிரஷ்ன சேவை பண்ணும். இந்த காலத்தில் யாரும் பண்ணுறதில்லை, நீங்கள்லாம் பேமெண்ட்டு எல்லாம் பைசாவில் நிற்கிறது எல்லா கிளாஸஸ்க்கும். ஆனால் அந்த காலத்துலலாம் வந்து கைங்கரியம் பண்ணி தான் அவள் வித்தியை வந்து அதிகரிச்சிருக்கேன். அது சௌச்சம். சௌச்சம்னா ஆத்ம ஜான தத் சாதன யோகியதா மனோவாக்காய மனோவாக்காயகதா சாஸ்திர சித்தா. சௌச்சம்னா ஒரு பியூரிட்டி. அந்த பியூரிட்டியானது என்னன்னு கேட்டால், மனசு வாக்கு சரீரம் எல்லாத்தையும் சாஸ்திரம் சொன்ன வகையில் அதை வச்சுக்கிறது. ஸ்தைரியம் அத்தியாத்ம சாஸ்திரோதிதேஷு அர்த்தேஷு நிச்சலத்வம். ஸ்தைரியம்னா ஸ்வேதாந்த சாஸ்திரம் சொன்ன விஷயத்துல ஸ்திரமான ஒரு புத்தியை உடையது. ஆத்ம வினிகிரகா ஆத்மஸ்வரூப வத்திரிக்த விஷயேபியோ மனசா நிவர்த்தனம். ஆத்ம வினிகிரகம்னு சொன்னா மனசை கண்ட்ரோல் பண்றது, ஆத்மாவை காட்டிலும் வத்திரிக்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் மேல அதை செல்ல விடாம தடுத்து நிறுத்துறது. இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த க்ஷேத்ரஜன் அந்த க்ஷேத்திரத்தில் இருந்துட்டே அதுலேருந்து விடுபடலாம்னு தாத்பரியம். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் வைராக்கியம் அனகங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம். துக்க தோஷானுதர்ஷனம். இப்போ அடுத்து இந்திரியார்த்தேஷு வைராக்கியம். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் என்ன? ஆத்ம வத்திரிக்தேஷு விஷயேஷு சதோஷத்தானுசந்தானேன உத்வேஜனம். அதான் அந்த காலத்தில் யோகிகள்லாம் ஹட்டயோக பிதிப்பிகள்லாம் எழுதுற கிருஷ்ணமாச்சாரியெல்லாம் சொல்லச்சு, யோகி என்ன பண்ணணுமா, போய் தனியாக இருந்துட்டு யோகம் பண்ணணும். அப்போ அவன் இருக்கக்கூடிய இடத்துல சித்திரங்கள்லாம் போட்டு வச்சுக்கணும். என்ன சித்திரங்கள்லாம் போட்டுக்கணும்னா, சரீரத்தெல்லாம் பற்றி ஒரு தோஷ சிந்தனை வரணும். சரீரமானது போக போகிற சரீரம், ஏதோ ஒரு இந்த பிக்சராக போடணும், நாலு பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி இப்படிலாம் அப்பப்போ போட்டுருந்தா வைராக்கியமானது ஏற்படும். அது மாதிரிலாம் அதில் போட்டிருக்கா, எப்படி யோகியான வைராக்கியத்தை வளர்த்துக்கிறதுன்றதுக்காக ஃபோட்டோஸாக இது மாதிரி நெகட்டிவ் ஃபோட்டோஸாக போட்டுருந்தா நம்ம என்ன தோணுன்னா, சார் எப்படி இருந்தாலும் இதெல்லாம் போக போகிறதானே அப்படின்னு என்ன மனது வரணும், அதுதான் அந்த வைராக்கியம். சதோஷத்தா என்னதான் பார்க்கறது நம்ம இப்படிலாம் இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு தோஷம் அப்படின்னு இருக்கணும். அனகங்காரா அனாத்மனி தேகே ஆத்ம அபிமான ரஹிதத்வம். இந்த தேகம் நான் அல்ல, இது தேகம்தான் அப்படின்ற எண்ணமானது இருந்துருக்கணும். பிரதர்ஷனார்த்தம் இதம் அனாத்மீயேஷு ஆத்மீய அபிமான ரஹிதத்வம் ச அபி விவக்ஷிதம். இது பிரதர்ஷனார்த்தம்னு போட்டுட்டா வெறுமை சரீரத்தில் மாத்திரம் இல்லை, என்னங்க எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுத்துகிறோமோ எதெல்லாம் சம்பந்தம் இருக்கோ அது எல்லாத்துலேருந்து நான் இதெல்லாம் நான் இல்லைன்ற ஒரு அர்த்தமானது. இது என்னமான நம்ம இருக்கணும். ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம் சரீரத்திலே ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க துருபசிய தோஷஸ்ய அவர்ஜனியத்துவ அனுசந்தானம். சரீரத்தில் இருந்துட்டேவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவைகள்லாம் வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள். சரீரம்னு இருந்தால் வியாதி வரும். என்ன உடம்பு சரியில்லையாமே, ஏன் உடம்புக்கு வந்ததுன்னு ஒருத்தர் பதறாரு. என்ன பதில் பதறனா, உடம்புனா வியாதி வரதான் வரும், அந்த பாவம் தான் நம்ம இருக்கணும். இன்னும் உடம்பு சரியில்லாமல் உடம்பு சரியில்லாமல்னா ஒருத்தர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம டவுட் பண்ணணும். எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும், உடம்புனா ரோகம் வரணுமேனு கேட்கணும் ஒழிய. அப்போ உடம்புன்னு இருந்தாலே நிச்சயமாக ரோகம் வரும். ஒரு கோல்டு காஃப் வந்தாலே எல்லாருக்கும் விசாரம் ஆடுறது இல்லையா, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். அசக்திஹி அனபிஷ்வங்கா புத்திரதார கிரகாதிஷு நித்தியம் சமச்சித்தம் அனிஷ்டா இஷ்டானிஷ்ட உபத்திஷு நான் அட்டாச்மெண்ட். அடுத்து அசக்தி சக்தன். சக்தன்னா சக்தன் இல்லை, சக்தன் சக்தனை ஈடுபாட்டோடு இருப்பவன். அசக்தின்னு சொன்னால் நான் அட்டாச்மெண்ட். இதில் ஆத்ம வத்திரிக்த விஷயேஷு சங்கரஹிதத்வம். ஆத்மாவை காட்டில் வேற இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சங்கம் சங்கம்னு அட்டாச்மெண்ட். அனபிஷ்மங்க புத்திரதார கிரகாதிஷு தேஷு என்னன்னு சொன்னால், அபிஷ்மங்கன்னு சொன்னால் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு, அனபிஷ்மங்கன்னு சொன்னால் அட்டாச்மெண்ட் இல்லாமல் புத்திரன் தாரான மனைவி வீடு தேஷு சாஸ்திரிய கர்ம உபகரணத்துவ அதிரேக்கேன
ஆஸ்லேஷ ஆஸ்லேஷ ரஹிதத்துவம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுக்கிறது. சாஸ்திரமானது எப்பவுமே எல்லாரும் சன்னியாசம் வாங்க சொல்லலை, ஏன்னா தர்ம காரியம் வச்சுக்க எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய பண்ணிருந்தான். அப்ப அந்த தர்ம காரியத்துக்கு எவ்வளவு தேவையோ அட்டாச்மெண்ட் தேவையோ அவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்கிறது அப்படின்னு தாத்பரியமா இருந்து அதை மீறி ஒரு அஞ்ஞானமான பாசம் வைக்கக்கூடாது. நித்தியம் ச சமசித்தத்துவம் இஷ்டோனிஷ்ட உபத்திஷு சங்கல்ப பிரபவேஷு இஷ்டானிஷ்ட உபநிபாதேஷு ஹர்ஷ ஹர்ஷ உத்வேக ரஹிதத்துவம். ஒரு காரியம் பண்ண ஆரம்பிக்கிறோம், காரியம் பண்ண ஆரம்பிச்சவே ஒன்று நல்லா நடக்கிறது இல்லை நல்லா நடக்கலை, அப்போ ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிறது. நல்லா நடந்தால் குதிக்கிறது, நல்லா நடக்கலைன்னா சுருண்ட உயர்தல் இல்லாமல் ஒரு சமதா அப்படிங்கிற இந்த பத்தாவதோட முடிச்சுக்கலாம். மயி சாரண்ய யோகேன பக்தி அவ்யபிசாரிணி விவிக்த தேச சேவித்வம் அறத்திரு ஜனசம்சதி அப்படின்னு போட்டுட்டார். மயி ச அனன்ய யோகேன பக்தி அவ்யபிசாரிணி, வியபிச்சாரின்னு சொன்னால் தோஷம், வியபிச்சாரகன்னு சொன்னாலே சம்திங் டு பி அவாய்டட்னு அர்த்தம். அப்போ குற்றமற்ற பக்தி, குற்றமற்ற பக்தி என் மேலே, மயி நான் யார், சர்வேஸ்வரன், என்னிடத்தில் ஐகாந்திக யோகே சிரா பக்தி, வேறு ஒன்றையும் நாடாத பக்தி, நான் அவன் மேலே பக்தியோடு இருக்கேன். எதுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், எனக்கு அந்த விஷயம் கிடைக்கணும், அந்த விஷயம் கிடைச்ச அப்புறம் எனக்கு ஒன்றும் பக்தி தேவையில்லைன்ற மாதிரி இல்லை. எதுக்குடா பக்தி பண்ணுறேன் கேட்டால், பக்தி பண்ணுறது தான் பிரயோஜனமே, போவான் போகின்றானேன்னு எதுக்கு போகிறான்னா போகிறதே பிரயோஜனம். அந்த மாதிரி ஜனவர்ஜித தேச வாசித்வம் ஜனசம்சதீச்ச அப்ரீத்தி, ரொம்ப கும்பலோட இருக்கக்கூடாது, ஆக்சுவலாக ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவா சிட்டியில் இருக்க மாட்டா, இருந்தா இருக்கணும் வேற வகையில் என்ன பண்றது, இருந்தா அவா இருக்க மாட்டா, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கவா. எங்கள் வாத்தியார் செல்வர் அவருடைய குருலாம் இந்த பட்டணத்துக்கு இப்போ இல்லை 30-40 இயர்ஸ் பேக்கு, இந்த பட்டணத்தில் என்கிட்ட வருவான், நான் வரமாட்டேன்னு வரேன், கிராமத்துல இருக்குன்னு அங்கேயே கொண்டு போகிறேன், எனக்கு இது போகிறோம் என்ன ஒரு குறையும் இல்லை, இங்கேயே இருக்கேன்னு வரேன், ஒன்றும் உபன்யாசம் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், சம்பாதிக்க வேண்டாம், நான் மாட்டேன் இங்கே இருக்கேன், ஓரண்டரவா இங்கே வந்து படிச்சுக்கிட்டோம்னு அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தோட இருந்திருக்கேன் நம்ம இதில். அந்த மாதிரி இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட க்ஷேத்திரத்தை தெரிஞ்சுட்டு, க்ஷேத்திரமானது எந்த காலத்திலையும் தியாஜ்யம்தான், அது எதுக்கு இருக்கு இருக்கு, அப்போ ஏன் க்ஷேத்திரத்தோடு நம்ம இருக்கோம் நமக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டால், இந்த சரீரமானது நமக்கு ஏன் இருக்குன்னு கேட்டால், நம்மளோட புண்ணிய பாப கர்மாவெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக. அப்போ அதுதான் லைஃபாக அவ்வளோதானு கேட்டால் அதுவே இல்லை. நம்ம இப்ப ஸ்டாண்ட் அப் டு தட், இதை தெரிஞ்சுட்டு நம்ம எழுந்திருந்து நம்ம ஒரு நம்மளுடைய வில் சங்கல்பத்தை எக்ஸசைஸ் பண்ணால் வி கேன் ஓவர் கம் சம்சாரா வித் சேம் ஷரீரான்றதுக்காக தான் அதுக்கு மேற்கொண்டு என்னென்ன குணங்கள்லாம் தேவைன்னு சொல்ல போகிறார். இதுக்கடுத்து பின்னாடி அதே தான் வரப்போகிறது, இதை மேற் கிளாஸஸில் வச்சுக்கலாம். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.